அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்று தொடரை நாம் பார்த்தோம். அன்னார் அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்வதற்காக அவர்கள் மேற்கொண்ட சிரமங்கள் கஷ்டங்கள், அப்படி அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்யும் பொழுது எதிரிகளிடத்திலிருந்து அவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத மக்களிடத்திலே அவர்கள் நடந்து கொண்ட முறை, கடைசியாக அவர்கள் மனம் வெறுத்து போய் அல்லாஹ்விடத்தில் செய்த பத்துவா, அதனால் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு அழிவை வேதனையை கொடுத்தது போன்ற விவரங்களை எல்லாம் நேற்றைய தினம் நாம் விலாவாரியாக பார்த்தோம். சகோதரர்களே, ஹஜ்ரத் நூ அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வெள்ள பிரளயத்துக்கு பிறகு தங்களுடைய கப்பலில் ஏறி போறாங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மகனையும் அந்த வெள்ளத்திலே மூழ்கடிக்கின்றான். அப்ப நூ அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, இதெல்லாம் நம்ம நேற்று பார்த்தோம். அப்படி அவனுடைய மக்கள் அவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாரும் மூழ்கடிக்கப்பட்ட பிறகு வெள்ள பிரளயத்துக்கு பிறகு அவர்கள் சில மகன்கள் பிறக்கிறாங்க, அதாவது மூமினான பிள்ளைகள். அதுல ஒருத்தர் யார் அப்படின்னு சொன்னா சாம் அப்படிங்கிறது அதற்கு நூ அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஒரு மகனுடைய பேர். இந்த சாமுடைய மகன் யார் அப்படின்னு சொன்னா அர்ஃபசன், அவருடைய மகன் சாலஹ், அவருடைய மகன். அதாவது நூ அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வழியில நாலாவது வம்ச தலைமுறையில, நூ அலைஹிஸ்ஸலாத்துடைய நாலாவது தலைமுறையில ஒரு நபி தோன்றுகின்றார்கள். அவர்களுக்கு பேர் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அந்த நபிக்கு பேர் ஹூத். அந்த நபியினுடைய வரலாற்றை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த நாலாவது தலைமுறையில வந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படி நபியா ஆக்கப்பட்டாங்க, அவங்களுடைய வரலாற்று பின்னணி என்ன அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த காலத்து மக்கள் கூட்டம் கூட்டமாக கபிலா கபிலாக பிரிஞ்சு பல ஊர்களிலும் பல பகுதிகளிலும் வசித்து வந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு கபிலாக்களில ஒரு கூட்டம் தான் யார் அப்படின்னு சொன்னா ஆது கூட்டம் என்றது. இந்த ஆது கூட்டம் யாரு அப்படின்னு சொன்னா, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்திலிருந்து பல்வேறுபட்ட மக்கள் பிரிஞ்சு வளர்ந்து வளர்ந்து அதற்கு பிறகு நூ அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்தில் வெள்ளப்பிரளயத்தில் அழிக்கப்பட்டு அவர்களுக்கு பிறகு அவருடைய பலதேர பிச்சு, அதாவது மொத்தம் 80 பேர் தான் இருந்தாங்க நூ அலைஹிஸ்ஸலாத்து ஏற்றுக்கிட்டவங்க. அதற்கு பிறகு நூ அலைஹிஸ்ஸலாத்து ஏற்றுக்கொண்ட அந்த 80 பேருக்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய வம்சாவளியை பரவ செஞ்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் விரிவடைய ஆரம்பிக்கிறாங்க. அது ஒவ்வொரு பகுதியில யார் யார் தங்குறாங்களோ அந்தந்த பகுதிக்கு ஒரு அவர்கள் அந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள், இவங்க இன்னொரு குரூப் வச்சு இவங்க இந்த கோத்திரத்தை சார்ந்தவங்க சொல்லி பேர் வச்சு வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில தான் அப்படிப்பட்ட கோத்திரங்கள் ஒரு கோத்திரம் தான் யாருன்னா ஆது கோத்திரம் அப்படின்னு சொல்லி. இந்த ஆது கோத்திரத்தால் யாருன்னு சொன்னா முதன் முதலாக அரபு பேசிய கூட்டத்தினர்கள் இவர்கள் தான். உலகத்தில் முதல் முதல் அரபி மொழி பேசியவர்கள் இந்த ஆது கோத்திரம் தான். இந்த ஆது கோத்திரத்தை அதுலயும் இந்த ஹூத் நபி தான், ஆது கோத்திரத்தில் உள்ள ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற இந்த நபிதான் முதன் முதலாக அரபு பேசிய நபி அவர்கள். இப்ப இந்த ஆது கோத்திரத்தை என்ன பண்றாங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய சட்டத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி, அதாவது நூ அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட 5 தலைமுறை வரை நூ அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் சாம், சாமுடைய மகன் அர்ஃபசர், அர்ஃபசருடைய மகன் சாலஹ், சாலஹுடைய மகன் ஹூத். அப்ப இந்த 4 தலைமுறை வரை அவர்கள் அல்லாஹ்வை தான் வணங்கிட்டு இருக்காங்க. 4 தலைமுறை வரை அல்லாஹ்வை தான் வணங்கிட்டு இருக்காங்க அவங்க. அதாவது அல்லாஹ்வுக்கு மாற்றமாக கண்ட கண்ட சிலைகளை வணங்கியவர்கள், பெரியோர்களை வணங்கியவர்கள்லாம் அந்த வெள்ளப்பிரளயத்தில் அழிக்கப்பட்டுட்டாங்க. நூ அலைஹிஸ்ஸலாத்து வெள்ளப்பிரளயம் அழிக்கப்பட்டுட்டாங்க. இப்ப இருக்கவங்க எல்லாமே உண்மையான முஸ்லீம்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க, அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடிய ஒழுங்கான மக்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆனா 4வது தலைமுறையில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, சைத்தான் மறுபடியும் பூந்து விளையாடி என்ன பண்றான்னு சொன்னா, அங்க வந்து மக்களுக்கு மத்தியிலே மறுபடியும் அந்த பெரியோர்கள் முன்னோர்களுடைய முகப்பத்தையும் பிரியத்தையும் உள்ளத்துல போட்டு அவர்களை மறுபடியும் வணங்குறங்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்துறான். இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், வெள்ளப்பிரளயத்தில் எல்லா மக்களும் அழிக்கப்பட்டாங்க, அப்ப சைத்தான் அழிக்கப்படலையா? நூ அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கப்பல்ல முஸ்லீம்கள் மட்டும் ஏறிக்கிட்டாங்க, 80 குடும்பத்தினர் மத்தவங்க அழிக்கப்பட்டுட்டாங்க, அப்ப சைத்தான் என்ன ஆனா அப்படின்னு சொன்னா, ஹதீஸ்களை வருது சைத்தானும் அந்த கப்பல்ல ஏறிக்கிட்டான். முஸ்லீம்கள் ஏறும் பொழுது சைத்தானும் கப்பல்ல ஏறிக்கிட்டான். அது எப்படி ஏறினாங்கிறது நிறைய கதைகள் சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் எந்த ஆதாரம் கிடையாது. சைத்தான் என்ன பண்ணானா, போய் ஒரு கழுதுல வாழை பிடிச்சிக்கிட்டானா, கழுதுல வாழை பிடிச்சானா நூ அலைஹிஸ்ஸலாம் எல்லா கிடையாது. உலகம் நடக்கும் அப்புறம் நூ அலைஹிஸ்ஸலாத்து வெள்ளப்பிரளயத்தில் எல்லாருமே நல்ல மக்களாவே இருந்து எல்லாருமே வந்து கியாமத்து நாள்
அப்புறம் நரகம் காலியா தான் இருக்கும், அதுக்கு ஆளே இல்லாம போயிடும். அப்ப அதனால ரொம்ப கல்யாணம் பண்ணா அவனுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில சைத்தானையும் கப்பலுக்குள்ள நல்லா வச்சுதான் நுழைஞ்சி, அதுக்கப்புறம் சைத்தான் எல்லாரும் மக்களும் வெளியேறும் போது சைத்தானும் வெளியேறி அந்த மக்களுக்கு மத்தியில நாலு தலைமுறை வரை அல்லாஹ் மட்டுமே வணங்கிட்டு இருந்த அந்த மக்களை சைத்தான் வழிகெடுக்க ஆரம்பிக்கிறான். வழிகெடுக்க ஆரம்பிச்சு மறுபடியும் அதே பேர்ல முன்னோர்கள் பேரு இறந்தவங்க பேர்ல அவங்களை அப்படி வணங்கு இப்படி வணங்கு இல்லாத குழப்பங்களை ஏற்படுத்தி சைத்தான் அந்த மக்களுக்கு மத்தியில சிலை வணக்கத்தை ஏற்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா சிலை வணக்கத்தை ஏற்படுத்திடுறான். நூ அலைஹிஸ்ஸலாத்துடைய வெள்ள பிரளயத்திற்கு பிறகு முதன் முதலாக சிலையை வணங்கியவர்கள் இந்த ஆது கூட்டம். நூ அலைஹிஸ்ஸலாத்துடைய வெள்ள பிரளயத்துக்கு பிறகு முதன் முதலாக சிலைகளை வணங்க ஆரம்பித்தவர்கள் இந்த ஆது கூட்டத்தினர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு பாக்குறாங்க திருந்துற மாதிரி இல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களில் இருந்தே இது அர்சல்னா லி கௌமி ஆதின் அகாஹும் ஹூதா, நாம் ஆது சமுதாயத்திலிருந்து அவர்களுடைய சகோதரர் ஒருவர் ஹூதை நாம் நபியா அனுப்பி வைத்தோம் அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த ஆது கோத்திரத்திலிருந்தே ஒரு மனிதனை ரப்பல் ஆலமீன் என்ன பண்றாங்கன்னா ஒரு நபியா அனுப்பி வைக்கிறான். ஏன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய எல்லாரையும் பாருங்க, நூ அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருந்தாலும் சரி அவங்க சமுதாயத்தை சார்ந்தவங்க, அதே மாதிரி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் ஆது கூட்டத்தை சார்ந்தவங்க, அதுக்கப்புறம் நாளைக்கு இன்ஷால்லாஹ் சமூத் கூட்டத்தை பத்தி வரும், சமூத ஒரு கூட்டம் அந்த கூட்டத்திலிருந்து ஒரு நபி அனுப்பினா, இதே மாதிரி ரப்பல் ஆலமீன் எந்த ஒரு ரசூலை எந்த ஒரு நபி அனுப்புதா இருந்தாலும் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களை தான் அல்லாஹ் அனுப்புறான், அந்த சமுதாயத்தை கடவுள் அவர் மகா கடவுள், அவர் வந்து ஆதி காலத்து கடவுள்ன்றாங்களே ஒரு பேச்சு சொல்ற இந்த சிவனை கூட ஒரு காலத்துல யாரா இருந்திருக்கலாம், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதரா இருந்திருக்கலாம். மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, பின்னால வந்தவங்க அவரையே கடவுளா வாங்கி வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான வெளியில போய் அஜய் சொல்லிட்டாரு லா இலாஹ இல்லல்லாஹ் சிவன் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாருங்க, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அதே மக்காப்ல சொல்லிட்டாரு சிவன் ரசூலுல்லாஹ் சொல்லலாமா ஒரு பேச்சு சொல்றேன், அப்படியே ஒரு வாய்ப்பு இருக்கு. ரப்பல் ஆலமீன் சொல்றான் எந்த ஒரு சமுதாயத்துக்குமே ரசூலை அனுப்பாமல் விட்டதில்லை. ஏன் சொல்ற திருக்குறள் திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது ரொம்ப அற்புதமா சொல்றாரு சொல்றோம், அவரை கூட ரப்பல் ஆலமீன் ரசூலை அனுப்பி இருக்கலாம் இருந்திருக்கலாம். ஏன்னா அல்லாஹ் சொல்றான் எந்த ஒரு மொழியிலும் ரசூலை அனுப்பாமல் விட்டதில்லைங்கிறான். சிவபெருமானையா விட்டுருவோம், தமிழர் கடவுள் சொல்லப்படுது யாருன்னா அவருடைய புள்ள சிவபெருமான், ஆந்திரா கடவுளா அவருடைய புள்ள யாரா தமிழ் கடவுளா, அதனால தமிழ் கடவுளாட்டு வந்த முருகன் எப்படி இருந்திருக்கலாம் கடவுளா இருந்திருக்கலாம் இப்ப ரசூலா இருந்திருக்கலாம். கயிர் எதுக்கு சொல்றேன்னு சொன்னா அல்லாஹால் அனுப்பப்பட்ட எந்த ஒரு தூதரும் இங்க வராம இருந்திருப்பாங்க, வந்திருப்பாங்க பிரச்சாரம் பண்ணிருப்பாங்க. அதை பத்தி ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்ல, ஏன்னு சொன்னா 100,000க்கும் மேற்பட்ட நபிமார்களை அல்லாஹ் குர்ஆன்ல அனுப்பி வச்சு உலகத்துக்கு அனுப்பி எல்லாருடைய வரலாறு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல ஆரம்பிச்சானு வைங்க, குர்ஆன் எத்தனை இருக்கும், 30 ஜுஸ்வா இருக்காது 300 ஜுஸ்வா இருக்கும். என்னங்க 30 ஜுஸ்வா நான் பெரிய பாரமா நினைக்கிறோம், அப்பா 30 ஜுஸ்வா என்னால ஓத முடியாது அப்படிங்கிறோம். 30 ஜுஸ் கூட ஓதிட்டான் அப்படிங்கிற பெருமையா ஆனா எல்லா நபிமார்களை பத்தி அல்லாஹ் சொல்ல ஆரம்பிச்சாங்க என்ன இருக்காது 300 ஜுஸ்வா இருக்கும். அப்ப அதனால சகோதரர்களே ரப்பல் ஆலமீன் பொதுவா சொல்லிட்டான் எந்த ஒரு மொழி பேசக்கூடிய மக்களுக்கும் நான் ரசூலை அனுப்பாமல் விட்டதில்லை. அந்தந்த சமுதாயத்திலிருந்து ஏன் சொன்னா ஒருத்தர் என்னதான் இருந்தாலும் வெளியூர்ல இருந்து ஒரு ஆள் சொல்ல ஆரம்பிச்சாங்க என்ன இருக்காது 300 ஜுஸ்வா இருக்கும். அப்ப அதனால சகோதரர்களே
அந்த ரசூலுக்காக அவன் ஓரத்தலியா அப்படின்றாங்க. அப்ப அதனால ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான், எந்த ஒரு ரசூலை அனுப்புதா இருந்தாலும் அந்த ஊரில் இருந்தே அந்த சமுதாயத்தில தான் ரசூல் அனுப்புவான். அந்த அடிப்படையில் தான் ரப்பல் ஆலமீன் அவர்களை
கூட்டத்தினருக்கே அவர்களுடைய சகோதரர் ஒருத்தர் ஹூதையே நாம் நபியாக அனுப்பி வைத்தோம் அப்படின்னு சொல்லி ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான். கயிறு சகோதரர்களே, இங்க நாம வந்து இந்த ஆது கூட்டத்தில் எப்படி வசிச்சாங்கன்னு பார்த்தா, இவங்க வந்து பெரும்பாலான மணல் மலைகள்ல, ஹதீஸ்கள்ல வருது மணலான ஆல மலைகள், அஹக்கா அஹக்காம் சொன்னா மணல் மேடு. அந்த காலத்துல பாலைவனங்கள்ல மணல் மேடு எப்படி இருக்குன்னா, அது குமிஞ்சு குமிஞ்சு மேடுங்கிறது ஒரு மலை அளவுக்கு ஆயிடும். மணல் மேடுங்கிறது குமிஞ்சு, பாலைவனத்துல வந்து புழுதி காத்து அடிக்கும், அந்த புழுதி காத்துல மணல் பரப்பி சேர்ந்து 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 என்ன ஆயிடுச்சுன்னா மணல் மேடுங்கிறது பின்னாடி ஒரு மணல் மணல் மணலான ஒரு மலைய மாதிரி ஆயிடும். இதுக்கு ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல இரம் அப்படின்னு சொல்றான். குர்ஆன்ல இதுக்கு இரம்னு சொல்லி சொல்றான். என்ன சொல்றான், அலம் தர கைஃப ஃபால ரப்பு இரமதாத்தில் இமாதில்லதி லம் யுக்லக் மிஸ்லஹா ஃபில் பிலாத். சூரத்துல் ஃபஜ்ர்ல அல்லாஹ் சொல்றான், என்னடே அலம் தர கைஃப நபியே, நீர் பார்க்கவில்லையா? அலம் தர கைஃப ஃபால ரப்புக பி ஆத், ஆது கூட்டத்தாரை அல்லாஹ் என்ன செய்தான் நீங்கள் பார்க்கவில்லையா? எப்படிப்பட்ட ஆது கூட்டத்தினர்கள், பெரிய பெரிய தூண்களை அமைத்து அதற்கு மேல் மணல் வீடுகளை அமைத்து மணல் மேட்டின் மீது வீடுகள் அமைத்திருந்த அந்த கூட்டத்தினை நீங்கள் பார்க்கவில்லையா? அதுபோன்ற ஒரு படைப்பு உலகத்தில் இதுவரை படைக்கப்படல. இதுவரை உலகத்தில் எந்த பகுதியிலும் அந்த ஆது கூட்டத்தாரை போன்ற ஒரு படைப்பு படைக்கலங்கிறான். அவ்வளவு பலம் வாய்ந்த கூட்டத்தினர்கள் இருந்தாங்க, 60 உயரத்துல இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா குறைஞ்சுதான் இன்னைக்கு நம்ம எத்தனை அடியில் வந்து நிக்கிறோம், 6 மனுஷன் 10 பங்கு குறைஞ்சு 6. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. அப்ப நிச்சயமா ஆது கூட்டத்தினர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல 50 இருந்தாங்க, 60 இருந்தாங்க. இந்த ஆது கூட்டத்தான் எத்தனை இருந்திருக்கணும், குறைஞ்சது 40-50 அடியாவது இருந்திருக்கணும். வேற எப்படி இருந்திருக்கணுங்க, ஒரு 40-50 அல்லாஹ் குர்ஆன்ல அப்படிதான் சொல்றான். என்ன சொல்றான்னு, வேரோடு பிடுங்கப்பட்ட ஈச்ச மரம் கதை, அவங்களுக்கு பின்னாடி அதா வரும். அந்த அதா பத்தி திரும்ப சொல்றேன். ஒரு தென்னை மரம் உயரம் இருந்திருக்கணும். தூண்களை எழுப்பி, ஏன்னா அவங்க கூட இருக்கிறது வெளியே வரத்துக்கு போறதுக்கு வசதியா, என்ன கீழே இருந்து அது குடிஞ்சிட்டு வரணும் போனதுக்காண்டி தங்களுடைய ஹைட்டுக்கு ஒரு பெரிய தூணை எழுப்பி அந்த தூணுக்கு மேல கூட அமைச்சு உட்கார்ந்துருப்பாங்களா? அப்ப 40 கூட அமைச்சிருக்காங்கன்னு சொன்னா அவங்க என்ன பண்ண வேண்டிய 40 பெரிய கயிறு கட்டிலாம் ஏறணுங்கிற அவசியம் இல்ல, சும்மா காலத்துக்கு வச்சாலே முடிஞ்சு போச்சு. ஏன்னா இவங்களே 50 இருக்காங்கல்ல, இவங்க 50 உயரம் இருக்கும் பொழுது அப்ப 40 உயரத்துல தூண் இருக்குன்னு சொன்னா அந்த தூண் மேல ஏறதுக்கு பெரிய சிரமப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சொல்றது எனக்குதா புரியுதுங்களா? அப்ப அந்த அடிப்படையில அந்த மாதிரி பெரிய பெரிய தூண்களை அமைத்து அதற்கு மேல் கூட அமைச்சு இங்க இந்த மக்கள் வசிச்சு வர்றாங்க. இவங்க எங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, நாட்டுல அரபு கோத்திரத்துல வசிக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு ஓமன் ஓமன் சொல்றாங்க, அந்த ஓமன்ங்கிற பகுதிக்கும் யமன் என்று சொல்லக்கூடிய பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியில இந்த ஆது கூட்டத்தினர் வசித்து வர்றாங்க. ஓமன்கிற பகுதிக்கும் யமன்கிற பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியில இந்த ஆது கோத்திரத்தார் வசிச்சு வர்றாங்க. இப்படி வசிச்சு வரும்பொழுது என்ன ஆகிறான்னு சொன்னா, இவங்கள பெரும்பாலான மக்கள் சிலைகளை வணங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னு சொன்னா, ஒரு கட்டத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட 4 நபிமார்கள் அரபு மொழியை சார்ந்த அரபு மக்களை சார்ந்தவர்கள். 4 நபிமார்கள் யாரு, அரபு மக்களை சார்ந்தவர்கள். யார் யாருன்னு சொன்னா, அதுல முதல் ஆளு ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், 2வது ஆளு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், 3வது ஸுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், 4வது நான். யார யாருங்க, தன்னைத்தானே சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது இவ்வளவு ஆயிரக்கணக்கான நபிமார்கள் வந்ததுல அரபு கோத்திரத்துல வந்து நபிமார்கள் எத்தனை பேர் தான், 4 பேர் தான். ஒன்னு முதல் ஆளு யாரு, ஹூத் அலைஹிஸ்ஸலாம், 2வது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், 3வது ஸுஹைப் அலைஹிஸ்ஸலாம், 4வது நானு அப்படின்னு ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், எங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மக்கால தானே இருந்தாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்கால தானே வந்தாங்க, மக்காங்கிறது அரபு நேரம் தானே அப்படின்னு சொன்னா நல்லா விலகணும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தது மக்கால இல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தது மக்கா இல்ல, வேற ஊருக்காரங்க ஹிஜ்ரத் செஞ்சு வந்து சேர்ந்தாங்க. வேற ஊர்ல பிறந்து ஹிஜ்ரத் செஞ்சு என்ன பண்ணாங்க, இங்க மக்கா வந்து சேர்ந்த நல்லாடைய கட்டளை படி தன்னுடைய மனைவியும் பச்சை குழந்தையும் விட்டாங்க. அது இன்ஷா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு பார்க்கலாம். அப்ப அந்த அரபு கோத்திரத்தை சார்ந்த நபிமார்கள் எத்தனை பேர் இருந்தனா, 4 பேர் தான் ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அதுல முதல் ஆள் ஹூது, கடைசியால் நானு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பத்தி சொல்றாங்க. இந்த சூழ்நிலையை சகோதரர்களே, இந்த அரபு மக்களுக்கு மத்தியில இந்த ஆறு கூட்டத்தினர்கள் அவ்வளவு பலசாலிகளா இருந்தாலும் கூட மேல அறிவு ரப்பல் ஆலமீன் அதிகமா வைக்கல, உயரத்துக்கு ஏற்ற மாதிரி அறிவு வைக்கல.
உடலா பலத்துக்கு இருக்கிற மாதிரி என்ன ஆகல அந்த அளவுக்கு அறிவு இல்லாதனால இந்த மக்கள் சிலைகளை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. சிலைகளை வணங்க ஆரம்பிச்சோட ரப்பல் ஆலமீன் அவர்கள் கூட்டத்தில இருந்தே ஒரு இளைஞரை அதற்கு ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரப்பல் ஆலமீன் ரசூலா நியமிக்கின்றான் வஹியை நுபுவத்தை கொடுத்து அனுப்பி வைக்கிறான். அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எல்லா நபியும் அழைக்கிற மாதிரி என்ன பண்றாங்க மக்களை வந்து யா கௌமி என்னுடைய கூட்டமே ஆரம்பிக்கிறாங்க. என்னுடைய கூட்டமே நான் வந்து உங்களுக்கு நல்லதன் அர்த்தம் வந்திருக்கிறேன் உங்க நல்லதுதான் சொல்ல போறேன் நான் வந்து அல்லாஹ் ரசூலா இதனை ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹ் மட்டும் வணங்குங்க ஒமாலக்கும் லா தாபுதும் இல்லல்லாஹ் அல்லாஹ் விட்டுட்டு ஏன் கண்ட கண்டதெல்லாம் வணங்குறீங்க என்று அதர் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வர்ற மாதிரி எதிர்ப்பு வருது எதிர்ப்புல கடுமையான எதிர்ப்பு ஏன்னா இவங்க யாரு கடுமையான பலசாலிகள் ஆது கூட்டத்தில் கடுமையான பலசாலிகள் அது பெரிய பெரிய வீட்டில் வசிக்கிறவனுங்க. ஆனா அதே நேரத்தில் ரப்பல் ஆலமீன் எந்த அளவுக்கு உடலை கொடுத்தாலும் அந்த அளவுக்கு அறிவு இல்ல. இந்த சூழ்நிலையில ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அந்த கூற்றை தாவாவை இந்த ஆது கூட்டத்தில் நிராகரிக்கிறது மட்டுமல்ல அவர்களை வேதனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பலவாறு திட்டுறாங்க என்னையா நீ எங்களோட உள்ள ஒரு மனுஷன் நீமே என்ன புதுசா ரசூல் சொல்ல ஆரம்பிச்சிட்ட ரசூல் அனுப்புறதுக்கு அல்லாஹ் உன்னதத்தை ஆள் கிடைக்கலையா. நல்லா கவனிக்கிற சகோதரர்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் கொண்டு ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரை இடைப்பட்ட எத்தனை நபிமார்கள் மக்களுக்கு மத்தியில் ஏகத்துவ பிரச்சாரம் செய்தார்களோ எல்லாத்துக்கும் வந்த எச்சரிக்கை என்னன்னு சொன்னா எல்லாருக்கும் வந்து எதிர்ப்பு என்னன்னா இப்படித்தான் ஏன் அல்லாஹ் ஒரு மனுஷன் நபி அனுப்புறான் மனசு அனுப்ப வேண்டியதா நபியா ரசூலுல்லாஹ் பார்த்தா அதான் கேட்டாங்க அல்லாஹ் பார்த்தா அதான் கேட்டாங்க ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பார்த்தா அதான் கேட்டாங்க. அப்ப சொன்னா ஷிர்க் என்பது ஒரே மாதிரி சிந்தனை தான் மக்களுக்கு ஏன்னா எல்லாம் வித்தியாசமான மக்கள் இவங்களை பத்தி அவங்களுக்கு தெரியாது அவங்களை பத்தி இவங்களுக்கு தெரியாது ஆனாலும் கூட சிறுக்குங்கிற எல்லாரோட உள்ளத்துல எப்படிப்பட்ட சிந்தனை ஏற்படுதுன்னு சொன்னா இப்படிப்பட்ட சந்தேகத்தை ஏற்படுத்துது ஏன் அல்லாஹ் ஒரு நபியை அனுப்பக்கூடாது மனுஷனதான் ரசூலா அனுப்பணுமா அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அதுல ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்களுக்கு எவ்வளவு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யறாங்க உங்களுக்கு நீங்க நிராகரிச்சீங்கன்னு சொன்னா மிகப்பெரிய வேதனை வரும் அதாவது வரும் நீ கவனமா இருந்தீங்க எச்சரிக்கிறாங்க. அந்த மக்கள் கேட்க தயாரா இல்ல நீ உண்மையாளரா இருந்தா அந்த அதாவை கொண்டு வாங்க அப்படின்னாங்க. நீ சொல்லுவது உண்மையா இருந்தால் நீ உண்மையிலே அல்லாஹ்வுடைய மான ரசூலா இருந்தால் நான் சொல்ற வேதனை முதல்ல கொண்டு வா அப்புறம் பார்க்கலாம் என்று அதற்கு ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நிராகரிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த நேரத்துல தான் சகோதரர்களே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆனிலே 9 சூராக்கள்ல சொல்றான் 9 சூராக்கள்ல சொல்றான். அதை நேற்று தினம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 9 சூராக்கள்ல சொன்னான். இந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் 9 சூராக்கள்ல சொல்றான். அதுல ஒரு சூரா சூரத்து ஹூதுனே அல்லாஹ் இறக்கி வச்சிருக்கான். ஹூதுங்கிற பேர்லயே ரப்பல் ஆலமீன் ஒரு சூராவை இறக்கி வச்சிருக்கான். அப்ப இந்த சூழ்நிலை சகோதரர்களே ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களுடைய எதிரிகளிடத்திலிருந்து அதாவது இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய மக்களிடத்திலிருந்து எதிர்ப்பு வர ஆரம்பிச்ச உடனே இவங்க கொல்ற திட்டம் போடுறாங்க. ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தை கொலை பண்ணிடணும் உலகத்தை வந்து தீர்த்து கட்டிடணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போடுறாங்க. அப்ப அதற்கு ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க இன்னி தவக்கல் தலல்லாய் ரப்பி ரப்புக்கும் ஒமாமின் தாபத்தின் இல்ல அலல்லாய் இருக்கா நான் உங்களையும் என்னையும் படைத்த ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வை நம்பிக்கை வைக்கிறேன் நீங்க என்னோட உயிருக்கு ஏதாவது பாதகத்தை ஏற்படுத்த நினைச்சீங்கடா என்னை கொல்ல நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நான் அதுக்கு பயப்பட போறது இல்லை. ஏன்னு சொன்னா உங்களையும் உங்களுடைய ரப்பாகவும் என்ன ரப்பாகவும் இருக்கக்கூடிய அல்லாஹ்வை நான் தவக்குள் வைக்கிறேன் நம்பிக்கை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதற்கு ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க. சகோதரன் இங்க நல்ல ஒரு உண்மையை விளங்கணும். இஸ்லாமிய அழைப்பு பணி செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய தீனின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டியவர்களிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால் அல்லாஹ்வை நம்பிக்கை. அல்லாஹ் நாடனா எனக்கு எதுவுமே நடக்கும் அல்லாஹ் நாடாம உலகத்தில் இந்த உலகமே சேர்ந்து எனக்கு தீங்கு விளைவிக்க நடந்தா கூட எனக்கு எந்த விதமான தீங்கை ஏற்படுத்த முடியாதுங்கிற நம்பிக்கை தான் ஒவ்வொரு நபிமார்களுக்கு இருந்த நம்பிக்கை நபிமாருடைய உம்மத்தினராகிய நமக்கும் இருக்க வேண்டிய நம்பிக்கைங்கிறது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காட்டுறான். என்ன சொல்றான் பாருங்க என்ன சொல்றாங்க உங்கள் ரப்பும் எங்கள் ரப்பாவும் இருக்கக்கூடிய அல்லாஹ் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன். ஒமாமின் தாபத்தில் இல்லா இல்லா நாசிய இல்ல இல்லா அலல்லாய் நாசிய துஹா உலகத்தில் உள்ள எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் சரி அதனுடைய குடும்பம் யார் கையில இருக்குது அல்லாஹ் கையில இருக்கு சொல்றாங்க. குர்ஆன் ஆயத்து உலகத்தில் உள்ள எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் சரி அதனுடைய குடும்பம் யார் கையில இருக்குது அல்லாஹ் கையில. நம்ம சொல்றோம்ல உன் குடும்பம் ஏன் கையிலையா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தங்க கையை பிடிச்சா ஈஸியா உருட்டு ஓடிடலாம் கையை பிடிச்சா ஈஸியா உருவிட்டு ஓடிடலாம் காலை பிடிச்சா தப்பிச்சிடலாம் குடுமையை பிடிச்சா முடிய பிடிச்சா லேசு தப்பிக்க முடியாது அப்படித்தானே. இவன் ஆட்ட பண்ணலாம் ஆடி ஆகணும் கையை பிடிச்சானா அவன் ஆட்டினா இவன் இப்படி திருப்பி ஆட்டலாம் ஆனா குடுமையை பிடிச்சானு வச்சுங்க இவன் ஆட்ட பண்ணலாம் ஆட்டி ஆகணும் அப்படித்தானே. அப்படிதான் ஒரு தடவை ஒரு பிராமின் ஒருத்தர் குடுமி வச்சிருப்பாரு இல்லையா ஒருத்த என்ன பண்றதுக்கலாம் அவரோட குடுமையை போய் பிடிச்சிட்டானா குடுமையை பிடிச்சிட்டான் அவருக்கு தப்பிக்க முடியல குடுமையை பிடிச்சா தப்பிக்க முடியாது அல்லாஹ் சொல்றான் எந்த ஒரு படைப்பா இருந்தாலும் அவருடைய குடுமையை அல்லாஹ் கையில இருக்குதுங்கிறான் தப்பிக்க முடியும் அல்லாஹ் நினைச்சபெல்லாம் ஆட்டுவான். அந்த மாதிரி என்ன பண்ணா அவரோட குடுமையை போய் பிடிச்சிட்டான். குடுமையை பிடிச்ச உடனே இவருக்கு தப்பிக்க முடியல யாருக்கு ஐயருக்கு தப்பிக்க முடியல சொல்றேன் சொன்னா ஐயருக்கு வந்து உடல் பலம் கிடையாது ஆனா மூல பலம் உண்டு பிராமின்களுக்கு
ஏன்னா யூதருடைய வம்சாவில வந்தவங்க அவங்க. கைபர் போலம் கணவாய் வழியாக இந்தியாவுக்குள்ள மத்திய தரகர்கள் பகுதியில் வந்தவர்கள் அவங்க. அதனால அவங்களை மாதிரியே கொஞ்சம் அறிவு இருக்கும், நல்ல கிரிமினல் மைண்ட் இருக்கும். குடுமையை பிடிச்ச உடனே இவர் தப்பிக்க முடியல. என்ன பண்ணாரா, என்ன தைரியம் தான் என் குடுமையை பிடிச்சிருப்ப, மோனை என் பூடல மட்டும் பிடிச்சிருக்கணும் அவ்வளவுதான். இதே நம்ம டக்குனு பூடல பிடிச்சிருக்கோம் அவுக்கு ஓடி போயிட்டாரு. பூடல பிடிச்சா ஈஸியா அவுத்து ஓடிடலாம்ல. அப்ப அவன் நம்மளுக்கு வெறிதான் வரும். முதல்ல குடுமையை பிடிச்ச உடனே மோனனி என் குடுமையை பிடிச்சனால அவன் சும்மா விடுறேன், என் பூடல மட்டும் தொட்டுப்பாரு அவ்வளவுதான். என்னடா பண்ண வந்து பூடல பிடிச்சான், அவன் உரிய விட்டு ஓடி போயிட்டான். அவன் எது சொல்றா, பூடல கூட மூட்டு, அதாவது பூடல தப்பிச்சிடலாம், குடுமையை பிடிச்சா தப்பிக்க முடியாது. குடுமையை உச்சி முடி, உச்சி முடிய பிடிச்சிட்டா யார் லேச தப்பிக்க முடியாது. அதான் அதுல தகுதரை சொல்றாங்க, உலகத்தில் உமாமின் தாபத்தின் எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கால்நடையாக இருந்தாலும் விலங்குகளாக இருந்தாலும் அதனுடைய குடுமை யார் கையில் இருக்குது, அல்லாஹ் கையில இருக்குது. இந்த ஒரு நம்பிக்கை நமக்கு வரணுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாடினால்தான் நமக்கு எந்த ஒரு தீங்கையும் ஏற்படுத்த முடியும். அல்லாஹ் நாடவில்லை என்றால் உலகமே சேர்ந்து நமக்கு தீங்கு ஏற்படுத்த நினைச்சாலும் நமக்கு எத்தகைய தீங்கு ஏற்படுத்த முடியாதுங்கிற நம்பிக்கை தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டிருந்தாங்க, தங்களுடைய உம்மத்துக்கு அதான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா இன்னைக்கு சகோதரர்களே, நமக்கு அந்த நம்பிக்கை இல்லாதனாலதான் அல்லாஹ் நாடினாதான் நடக்கும். அல்லாஹ் அவனை அன்று எந்த விதமான, அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், உமா தஸ்குத்து மின் வரக்கன் இல்லா பி இஸ்னில்லா, மரத்திலிருந்து ஒரு காய்ந்த இலை கீழே விழுதா இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் விழுவதில்லை. நம்ம நினைக்கிற மரத்துல காஞ்சி போய் அடக்குது, காத்து அடிச்சனும் பொத்து விழுதுன்னு நினைக்கிறோம். ஆனா ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்றான், உமா தஸ்குத்து மின் வரக்கத்தின், எந்த ஒரு காய்ந்த இலையாக மரத்திலிருந்து விழுதா இருந்தாலும் இல்லா பி இஸ்னில்லா, அல்லாஹ்ட கேக்குது, யா அல்லாஹ் காத்து அடிக்குது நான் விழவா, அல்லாஹ் விழு சொன்னதுக்கு அப்புறம் விழுது. எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் வாயிலே வைக்கக்கூடிய ஒவ்வொரு கவல உணவும், நம்ம நினைக்கிறோம் ஈஸியா எடுத்து வாயில சாவை எடுத்து சாப்பிட்டுறோம், கஞ்சி எடுத்து குடிச்சிடும் சொல்லி, வாயில வச்ச உடனே அந்த ஒரு பிடி உணவு அல்லாட்ட அனுமதி கேட்குது, யாருல உள்ள இறங்கவா வேண்டாமா, அல்லாவிடத்துல அந்த அனுமதி கிடைச்சப்பறம் அந்த உணவை வயிற்றுக்குள்ள இறங்குது. எதற்காக சொன்ன சோழர்களே, இந்த நம்பிக்கை நமக்கு வரணும். அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல், அல்லாவுடைய மரபம் இல்லாமல், அல்லாவுடைய குதிரத்து இல்லாமல் உலகத்துல எந்த காரியம் நடக்காதுன்னு நம்பிக்கை வச்சிருந்துச்சுங்களேன், மனுஷன் இப்படி துனியா துணியா அலைய வேண்டிய அவசியமே இல்லை. அல்லாவோட தீன் இஸ்லாத்துக்காண்டி தண்ணியா அர்ப்பணிச்சிருவான், அல்லா நாடுறதான் நடக்கும் அப்படிங்கும் பொழுது. இதுக்கு மேலாம் தைரியங்கிறது அடிக்கடி சொல்ல, தைரியங்கிறது வந்து அது எந்த கடையிலையும் கிடைக்கிறது அல்ல. ஆயு ரொம்ப தைரியமான ஆள்ப்பா, நல்ல வேகமான ஆள்ப்பா, இல்ல தைரியங்கிறது எங்கேயும் கடையில போய் வாங்குறது இல்ல, கிலோ கணக்கில் வாங்குறது இல்ல. தைரியம் என்பதை மறுபெயர் என்னவென்றால் அல்லாஹ் நாடுனதான் நடக்குது நம்பிக்கை வந்துட்டு, அதுக்கு பேரும் தைரியங்கிறது. யார் அல்லாவுக்கு பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு உலகத்தில் எல்லாமே பயப்படும். இவன் அல்லாவுக்கு பயந்தானா, இவனை பார்த்து மத்தவங்க பயப்படுவாங்க, ஆனா இவன் அல்லாவுக்கு பயம் நினைச்சீங்க, இவன் சின்ன பூச்சியை பார்த்து இவன் பயப்படணும். ஒரு சின்ன பூச்சி போத இவன் காலை கடிச்சிட்டா, காலை கடிச்சு விஷம் தலைக்கேறிட்டா, நான் மௌத்தா போயிட்டா என்ன ஆயிடும், மௌத்து வரலும் போயிடுவான். போறது சின்ன பூச்சி, ஆனா சிந்தனை எங்க வரலும் போயிடும், மௌத்து வரையிலும் போயிடும். காரணம் என்னவென்றால் அங்கே அல்லாவோட நம்பிக்கை இல்லாத பட்சத்துல. அதைத்தான் சகோதரர்களே, ஒவ்வொரு நபிமார்கள் குறிப்பா அல்லாவுடைய பக்கம், அல்லாவோட தீனின் பக்கம் மக்களை அழைக்க வரணும் பாக்குறோம்ல, அதனால இஸ்லாத்தை சொல்ல வேண்டியதுதான். ஆனா அந்த அம்மா சட்டம் போட்டுடுச்சு, என்ன பண்றது, போட்டு போட்டுமே சட்டம் போட்டா என்ன, அப்ப அல்லா நான் நடக்கும் இல்ல, அது ஜெயில கொண்டு வச்சுட்டா, ஜெயில் கையிலேயே தான் ரப்பல் ஆலமீன் 3 வருஷம் இங்க எழுதிட்டாண்டா, அது யாரால மாத்த முடியுமா, என்ன மாத்த முடியுமா. நீங்க சொல்றாங்க உதாரணமா ஜக்காத்தை பத்தி ஒரு பேச்சு வரும்பொழுது, ஜக்காத்துங்கிறது வந்து நீங்க வருஷம் வருஷம் கொடுத்தீங்கடா, அது உதாரணமா ஒருத்தர் வந்து ₹1,00,000 வச்சிருக்காரு, ₹1,00,000 நீ வருஷம் வருஷம் எடுத்து சேமிப்புல ஜக்காத்து எடுத்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னு சொன்னா ஒரு 10 வருஷம் ஜக்காத்து பணம் காணா போயிடும், அந்த ₹1,00,000 காணா போயிடும். கேள்விப்படுறீங்களா, இந்த சட்டம் கேள்விப்படுது இல்லையா. ₹1,00,000 வச்சிருக்காருங்க, முதல் வருஷம் ஜக்காத்து ₹2,500 கொடுத்துட்டாரு, எவ்வளவு ஆயிடுச்சு அவருக்கு மீது, எவ்வளவு ஆயிடுச்சுங்க, ₹97,500. அடுத்த வருஷம் ₹2,500 என்னாச்சு, ₹95,000. அடுத்த வருஷம் ₹2,000 கொடுத்தாரு, என்னாச்சு, இப்படியே கொடுத்து 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 கடைசியில ₹1,00,000 காணா போயிடுமே. அதனால என்ன தேவையில்லை, வருஷம் ஒருக்கெல்லாம் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, வாழ்க்கையில ஒரு முறை கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான சட்டம். இது கேட்கிற நமக்கும் ஆமாமா வாஸ்தவம் தானே, ஏதோ போனா போதும் சொல்லி அல்லா கொடுத்த ரிஸ்க்குன்னு சொல்லி ₹1,00,000 சேர்த்து வச்சிருக்கேன், ஹஜ்ஜுக்கு போன இல்ல கொமர் காரையும் சேர்த்து வச்சிருக்கேன், அதே வருஷம் கொடுத்தா அப்ப என்ன ஆயிடும், காணாம போயிடுமே அந்த பணம். அதனால இதுக்காக கரெக்ட், நமக்கு தகுதியான ஆளு அப்படின்னு தீர்மானிக்கிறோம் சகோதரர்களே. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோமா, அது ஜக்காத்து கொடுத்து தான் அந்த பணம் கரைன்னு என்ன இருக்குது, அல்லா ரப்பல் ஆலமீன் நானா ஒரே ராத்திரியில அல்லா கரைய வச்சிட மாட்டான், அந்த பணத்தை ஒரு செகண்ட்ல அல்லா கரைய வச்சிட மாட்டானா. அப்ப அந்த நம்பிக்கை வர்றது இல்ல, அந்த நம்பிக்கை வர்றது இல்ல. அல்லாஹ் நாடுறது 1,00,000 என்ன, 10 கோடி இருந்தாலும் ஒரு செகண்ட்ல அல்லாஹ் காணாமல் ஆக்கிடுவான் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வர்றது இல்ல. நாம என்ன பண்றோம், சைத்தான் கணக்கு போடுறோம். அல்லாஹ் சொல்றான், சைத்தான் எழுதுக்கு முன் போக்குற சைத்தான் தான் உங்களுக்கு வறுமையை எச்சரிக்கின்றான், வறுமையை எச்சரிக்கை. இப்படியே இப்படியே ஜக்காத்து கொடுத்து வச்சுக்க போண்டியா போயிடுவேன்,
வருஷம் ஜகாத் கொடுத்தா நீ போண்டியா போயிடுவே, அதனால ஜகாத் கொடுக்காதே என்ற இந்த எண்ணத்தை ஏற்படுத்துவது யார் என்றால் சைத்தான் அப்படின்னு ரப்பல் அலமீன் சொல்றான். அப்ப அதனால சகோதரர்களே நாம இந்த நம்பிக்கை வைக்கணும், என்னுடைய எனக்கு என்ன எனக்கு இருக்கிற செல்வம் என்னுடைய செல்வம் அல்ல, அல்லாஹ் கொடுத்த செல்வம், அல்லாஹ் நடந்தா எப்போனா எடுத்துட்டு போயிடலாம். சாக்கிரமா இல்லையாங்க, ஒண்ணுமே இல்லை, நல்லா இருந்தாருங்க, நல்லா இருந்தாருங்க, மயக்கம் போட்டு விழுந்தாருங்க, ஆஸ்பத்திரியில் கொண்டு வச்சாருங்க, 10 லட்சம் ரூபாய் செலவுங்க, மூணாவது நாள் மூத்தா போயிட்டாருங்க, பிரயோஜனம் இல்ல. தகரமா இல்லையா, 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி மூத்தா போயிட்டாரு, குறைச்சாலும் பரவாயில்ல மூத்தா போயிட்டாரு. ஆனா அதே ஆளு கீழே உள்ள மயக்கம் போட்டு விழுந்தாரு, உடனே மூத்தா போயிருந்தாருன்னா 10 லட்சம் ரூபாய் மிச்சமா இருக்கும். இங்க ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி மூத்தா போயிட்டாரு, அப்ப ரெண்டு நஷ்டம், ஆளும் போயிட்டாரு பணமும் நஷ்டம். இந்த நஷ்டத்தை ஏற்படுத்துறது யாரு? உலகமே அல்லாவை மறந்த சூழ்நிலையில் நினைச்சாலும் நடக்காது. மிகப்பெரிய வேதனை வந்தே தீரும் என்று உங்களை எச்சரிக்கிறேன் சொல்லி பார்த்தாங்க. அந்த மக்கள் கேட்கிற மாதிரி இல்ல, வேதனை கொண்டா அப்படின்னாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்த்தான், வேதனை கொண்டு வந்துட்டான், வேதனையே கொண்டு வந்துட்டான். சகோதரங்க பார்க்கணும், எந்த ஒரு சமுதாயமுமே அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பேச்சை மீறி நடக்கும் பொழுது, அந்த ரசூலுடைய பேச்சை மீறி நடக்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விதவிதமான வேதனை இருக்கான். இந்த மக்களுக்கு இறங்கின வேதனையை பாருங்க, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாக்கணும், எப்படிப்பட்ட வேதனை அல்லாஹ் இறக்கணும் பாருங்க. நூஹ் அலைஹிஸ் ஸலாத்துக்காக ஒரு வெள்ளப்பிரளயம், இவங்களுக்கு ஏற்பட்ட வேதனையை பாருங்க. இப்படி எல்லா நபிமார்களுக்குமே வேதனையை இறக்கிய ரப்பல் ஆலமீன் இந்த உம்மத்தை மட்டும் விட்டு வச்சிருக்கான். இல்லைன்னு சொன்னா பாவம் செய்யற விஷயத்துல, அல்லாவுக்கு மாற செய்யற விஷயத்துல முன் சென்ற எந்த கூட்டத்தில் நம்ம சலைத்தவர்கள் அல்ல, அப்படிதானே? அதான் சந்தேகம் உண்டா? விதவிதமா பாவம் செய்வோம், எத்தனை விதமா, எத்தனை ட்ரிக்ஸ், என்னென்ன ஹோல்ஸ் கண்டுபிடிச்சு, எந்தெந்த உளுப்பொலியா எப்படி வெளியே போய் எப்படி வர்றது எல்லாம் கண்டுபிடிப்போம். எதுக்காண்டி? அல்லாஹ்க்கு மாறு செய்யற விஷயத்துல. ஆனால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ், முன் சென்ற சமுதாயத்தினரை கூட்டமொட்டமா மொத்தமொத்தமா அழிச்சே அந்த மாதிரி என்னுடைய உமத்தை அழிச்சிடாதேன்னு சொல்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த துஆவை கபூல் செஞ்சுக்கிட்டான். அல்லாஹ் வாக்களிச்சான், உமா கான் அல்லாஹ் முஅத்திபஹும் அன்த ஃபீஹிம் உமா கான் அல்லாஹ் யுஅத்திபஹும் யஸ்தஃகிரூன். நபியே, நீங்கள் அவர்களுக்கு மத்தியில் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் ஒருபோதும் அதாவை கொடுக்க மாட்டான், நீங்கள் அவர்களுக்கு மத்தியில் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் ஒருபோதும் அவங்களுக்கு அதாவை கொடுக்க மாட்டான், வேதனை கொடுக்க மாட்டான். சேப்ப ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டா, உமா கான் அல்லாஹ் யுஅத்திபஹும் வஹும் யஸ்தஃகிரூன், அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு அதாவை இருக்க மாட்டான். யாருக்குங்க? ஒன்னே ரசூலுல்லாஹி ஹயாத்தா இருக்கிறவர்களும் உயிரோடு இருக்கிறவர்களும் அதாவை இருக்க மாட்டேன், முன் சென்ற சமுதாயத்தினருக்கு மொத்த மொத்தமா அதாவது இருக்கிற மாதிரி உங்களுக்கு இறக்க மாட்டேன். நீங்க மூத்தாயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? பாவம் மன்னிப்பு கேட்கணும், தங்களுடைய பாவங்களுக்கு தௌபா செய்யணும். அப்படி தௌபா செஞ்சா ரப்பல் ஆலமீன் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான், ஒருபோதும் அதாவை இறக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாக்களிச்சான். அதனாலதான் சகோதரர்களே, நாம் எந்த ஒரு பாவம் எந்த ஒரு தவறு நம்மகிட்ட நிகழ்த்திட்டாலும் உடனடியாக அல்லாஹ் இடத்துல தௌபா செஞ்சாகணும், பாவம் மன்னிக்கணும். என்ன பெருமானா சல்லல்லாஹு சொல்றாங்க, எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர்கள் அறியாம சின்ன சின்ன தப்பு நடந்துட்டாலும் அல்லாஹ் கேரண்டி கொடுத்துட்டான், உங்களுடைய முன் சென்ற பாவங்கள் பின்வர பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு கேரண்டி கொடுக்கப்பட்ட பெருமான சொல்லி சொல்றாங்க. நான் ஒரு நாளைக்கு 70 முறை பாவம் மன்னிச்சு செய்யறேன், 70 முறை அடிக்கடி உங்களுக்கு சொல்றேன். 70ங்கிற வார்த்தை வந்து அரபியில வந்து அதிகப்படியான அர்த்தத்துக்கான பயன்படுத்தப்படுறது, 70ங்கிற எண்ணிக்கை அல்ல, அதிகப்படியா நம்ம சொல்றோம்ல 1000 பேரை பாத்துருக்கா, 1000 முறை போயிருக்கேன், என்ன வந்து 1000 முறை வந்து நீ வாகன கடன் தரமாட்டேங்கிறா, கரெக்டா 1000 முறை 1000 முறை வந்துருக்கும் அர்த்தம் இல்ல, எக்கச்சக்கமா வந்து வந்து சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அரபியில பயன்படுது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 70 முறை என்பது எண்ணற்ற முறை நான் அல்லாஹ்விடம் தௌபா செய்யறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, நம்முடைய உடல் உறுப்புகளால என்னென்ன பாவங்கள் நடக்குது? கண்ணால பாவங்கள், காதால் பாவங்கள், நாக்கால பாவங்கள், கையால பாவங்கள்,
சிந்தனையால் பாவங்கள் காலால் பாவங்கள் உடனடி எல்லா உறுப்புகளாலும் பாவங்கள் செய்து கொண்டே இருக்கக்கூடிய நாம் ஒரு நாளைக்கு எவ்வளவு தௌபா செய்யறோம் எத்தனை முறை பாவம் பண்ணி கேக்குறோம் அல்லாஹ்ட்ட யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிச்சிரும்னு சொல்லி அப்படியே தௌபா செஞ்சாலும் அப்படியே பாவம் பண்ணி கேட்டாலும் அந்த பாவம் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா கையில தஸ்மீம் பண்ணி எடுத்துட்டு அஸ்தஃபிருல்லாஹ் 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 அதுதே நல்ல இருக்கு அஸ்தஃபிருல்லாஹ் வீட்ல அஸ்தஃபிருல்லாஹ் அஸ்தஃபிருல்லாஹ் இது என்ன ஆயி போச்சு சொன்னா இவன் அஸ்தஃபிருல்லாஹ் அஸ்தஃபிருல்லாஹ் கிராமங்க இதுக்காடி ரொம்ப அஸ்தஃபிருல்லாஹ் கிராம அல்லாஹ்ட்ட இதுக்காடி ரொம்ப அல்லாஹ்ட்ட இது இப்படி தான் நம்மளுடைய அஸ்தஃபிருல்லாஹ் خير அந்த மக்கள் எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க ஹூத அலைஹி ஸலாத்து வஸலாம் கேக்குற மாதிரி இல்ல கடைசில அதாவ இறக்கிட்டான் அல்லாஹ் எப்படி திரும்ப இறக்கனா ஒண்ணு இல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இன்னமா புத்திகை அலா கௌமி ஹூதின் இல்லா மிஸ்ல காத்திமா ஹூத அலைஹி ஸலாத்துடைய கூட்டத்துக்கு அல்லாஹ் ஒரு பெரிய பேய் காற்று அனுப்புறான் பேய் காற்று கடுமையான புயல் எப்படிப்பட்ட புயல் என்றால் அதாவது ஹதீஸ்கள்ல வருது அந்த மக்கள் யாரே பெரிய பெரிய 6 அடி உயரம் 8 60 அடி உயரம் 50 அடி உயரம் மக்கள் அப்படியே அந்த காத்து அவங்க அப்படியே மேல தீர் போகுமா அடிக்கிற காத்துல அப்படியே மேல போய் செங்கிற மேல போய் அப்படியே அந்த காத்து என்ன பண்ணுவா தல குப்புற குடிக்கில அடிக்குமா அவங்களே அப்படியே தல வெடிச்சு அப்படியே செத்து போடுவாங்க எப்படிப்பட்ட அகாவ பாருங்க இதுக்கு நடந்துட்டுப்பான் போய்கிட்டுப்பான் அப்படியே ரப்பல் ஆலமீன் காத்து அடிச்சு அப்படியே மேல போய் அப்படியே தல குப்புற பூமியில அடிச்சு அதாவது எப்படி சொன்னா இப்ப நம்ம அந்த வேர்க்கடலை எடுக்கிறது பாத்தீங்களா செடியில இருந்து வேர்க்கடலை செடியில என்ன பண்ணுவோம்னு சொன்னா வேர்ல தான் வேர்க்கடலை இருக்கும் அந்த வேரோட அந்த கடலை புடிங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அப்படி தூக்கி டப் ஒரு அடி அடிச்ச உடனே கடலை தனியா போயிடும் செடி தனியா வந்துடும் அந்த மாதிரி ரப்பல் ஆலமீன் என்ன பண்றோம் அந்த காத்து அனுப்பி அப்படியே ஹைட்டுக்கு தூக்கி அவங்க தலையில குப்புற அடிச்ச உடனே தலை அப்படி ரெண்டா செதறி அப்படியே செத்து போயிடுவாங்க எந்த அளவுக்கு நான் ரப்பல் ஆலமீன் சொல்றான் சஹரஹா அலைஹிம் சபா லயாலின் வ சமானியத் அய்யாமின் அவர்களுக்கு ரப்பல் ஆலமீன் இந்த காட்டுல இந்த அதாவை 7 இரவுகளும் 8 பகல்களும் அல்லாஹ் அனுப்பினானாம் எவ்வளவு நாளுங்க ஒரு வாரம் தொடர்ந்து இதே மாதிரி காற்று ஒரு மாதம் இந்த மாதிரி ஒரே மாதிரி பேய் காற்று யார் உயிர் எந்த நேரத்தில் போகணும்னு சொல்ல முடியல அதுக்கப்புறம் அல்லாஹ் தௌபா செய்யல தௌபா 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 மன்னிப்பே கிடையாது அதான் சகோதரர் நம்ம வந்து அல்லாஹ்வுடைய அதாவ தான் நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது எப்படி இருக்குன்னு சொல்லி அல்லாஹ் இப்படியும் அதாவ செய்வான் அல்லாஹ் அந்த அளவுக்கு இறக்கம் இல்லையா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த அளவுக்கு இறக்கவாளி இறக்கசாலியோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த அளவுக்கு இறக்க குணம் உள்ளவனோ அந்த அளவுக்கு கடுமையான பிடிபிடிப்பவன் இன்ன பத்து சார் அம்பிக்கல சதீர் அல்லாஹ் சொல்றான் இன்ன பத்து சார் அம்பிக்கல சதீர் நபியே நிச்சயமா ஒரு ரப்புடைய பிடி மிகவும் கடினமானது அது லேசே ஆக முடியாது அவன் அதாவது இறக்குறோம் முடிவு பண்ணாதீங்க அதுக்கப்புறம் என்னதான் தௌபா தௌபா சொல்லி அல்லாட்ட விழுந்தாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அதாவது முடிச்சிட்டு அல்லாஹ் விடுவான் அப்ப என்ன ஆகுது ஒரே நேரத்துல அப்படியே காத்து தூக்கி அப்படியே அடிச்சாலும் பரவாயில்ல அவன் உயிரை கையில பிடிச்சிருவான் சித்திரவதை என் உயிர் எப்ப போகுமோ என்ன அல்லாஹ் எப்ப அழிப்பானோ என்ன எப்ப தூக்கி அப்படியே வானத்தை முத்துட்டு போடுவானோ என்று ஒவ்வொருத்தனுடைய உயிரை பிடிச்சிட்டு இருக்க நேரம் சகோதரி அந்த நேரத்துல அல்லாஹ் சொல்றான் சஹரஹா அலைஹிம் சபா லயாலி ம சமானிய தய்யாம் 7 இரவுகளும் 8 பகல்களும் இந்த காற்று வீச ஆரம்பிச்சது ஹுசூமன் தொடர்படியா விட்டு விட்டு இல்ல தொடர்ந்து வீசிக்கொண்டே இருந்தது அல்லாஹ் சொல்றான் ஹுசூமன் ஃபதரா கௌமஹும் அந்த சமுதாயத்தை நீங்கள் பார்த்திருந்தால் சரஆக அன்னஹும் ஆஜாஸ் நகலின் காவியா அவர்கள் விழுந்தது எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா ஒரு பனைமரம் பேரிச்சமரம் அல்லாஹ் சொன்னான் ஒரு பேரிச்சமரத்தை அப்படியே வேரோட புடுங்கி அப்படியே சாட்சி போட்டா எப்படி கிடக்கும் அந்த மாதிரி அந்த மக்கள் கிடந்தாங்க அந்த மாதிரி அந்த மக்கள் கிடந்தாங்க ஹயர் இந்த அதாவது இறங்கினது அல்லாஹ் எப்படி தெரியுமா இறக்கணும் என்ன ஆயிடுச்சுன்னா அதற்கு ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்ச பிறகு அந்த மக்களுக்கு மத்தியில் 3 வருஷமா கடுமையான பஞ்சம் ஆது கூட்டத்தா இருக்கு 3 வருஷம் கடுமையான பஞ்சம் இந்த பஞ்சத்துல என்ன ஆகுது அப்படின்னா அந்த மக்கள் என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க 3 வருஷமா மழையே இல்ல கடைசியில் என்ன பண்றாங்க பொதுவாகவே அரபு அந்த அரபு மக்கள் சொன்னா இந்த ஐயாம ஜாகிலியாவில் இருந்த இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தனக்கு ஒரு கஷ்டம் வந்தா உடனே அல்லாஹ் தேடி போக ஆரம்பிச்சிடும் தனக்கு கஷ்டம் வந்தா உடனே அல்லாஹ் தேடி போக ஆரம்பிச்சிடும் இது அரபு மக்களுடைய வழக்கமும் கூட முன்சன சமுதாயத்தில் வளமையும் கூட அதான் அல்லாஹ் சொல்றான் அவர்கள் கடலிலே சமுத்திரத்திலே அவர்கள் பிரயாணம் செய்யும் பொழுது அவர்கள் வழி தெரியாமல் சிக்கு தெரியாமல் தடுமாற ஆரம்பித்து விட்டால் அந்த நேரத்திலே எது அல்லாஹ் அல்லாஹை அழைக்க ஆரம்பித்து விடுகிறார்கள் யாவா காப்பாத்துன்னு சொல்லி ரப்பல் ஆலமீன் அந்த கஷ்டத்திலிருந்து அவர்களை விடுவித்து அவளை ஒழுங்கா கொண்டு வந்து கரை சேர்த்துறா மறுபடியும் காஃபிரா மாறிடுறான் மக்களுடைய பெருமானா சொல்றாங்க நம்மளை பார்த்து சொல்றாங்க
நம்மள பார்த்து சொல்றாங்க என்னுடைய உம்மத்தினர்கள் அஸ்பஹல் முஃமினூன காஃபிரா வ அம்சல் அஸ்பஹல் முஃமினூன காஃபிரா வ அம்சல் முஸ்லிமா வ அம்சல் முஸ்லிமூன காஃபிரா வ அஸ்பஹல் காஃபிரா ரசூல சொல்றாங்க என்னுடைய உம்மத்தினர்கள் காலையில முஸ்லிமா இருப்பாங்க சாயந்திரம் பார்த்தா காஃபிரா போய்டுவான் சாயந்திரம் முஸ்லிமா இருப்பான் காலையில பார்த்தா காஃபிரா போய்டுவான் படுக்கும் போது தொழுந்து இஷாலாம் தொழுந்து நல்லபடியா படுப்பான் முஸ்லீமா படுப்பான் காலையில முடிச்சு பார்த்தா காஃபிரா போயிருப்பான் அப்படின்றாங்க சஹாபாக்கள் கேக்குறாங்க இது எப்படி இது நைட் படுக்கும் போது முஸ்லீமா படுக்கிறோம் காலையில முடிச்ச நேரத்து காஃபிரா படுப்பான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் இரவில தொழுதுட்டு வணங்கிட்டு அல்லாட்ட துவா செஞ்சுட்டு நல்லபடியா படுப்பான் முஸ்லீமா படுப்பான் இரவு மழை பெஞ்சிருக்கும் காலையில முடிச்சு பார்ப்பான் மழை பெஞ்சது பார்த்த உடனே நைட்டே நான் பார்த்தேன் இன்ன நட்சத்திரம் அங்க இருந்துச்சா அந்த நட்சத்திரம் இங்க இருந்துச்சா அப்பவே நினைச்ச மழை பெய்யும் நினைச்சேன்னு சொன்னா காஃபிரா ஆயிட்டான் நான் மேகம் இருந்திருக்கும் போதே நினைத்தேன் மழை பெய்யும் என்று நட்சத்திரம் மறைந்திருக்கும் போதே நினைத்தேன் மழை பெய்யும் என்று இந்த நட்சத்திரத்தினாலே அந்த நட்சத்திரத்தினாலே மழை பொழிந்தது என்று சொல்வானால் அவன் காஃபிரா போயிடுறான் அல்லாஹ் தான் எனக்கு மழையை கொடுத்தான் என்று சொன்னால் அவன் எழுந்திருக்கும் போதே முஸ்லிமா எழுந்திருக்கிறான் நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்குது நம்பிக்கை எப்படி இருக்குது யாராவது மோதா பேட்டை நல்லா தொழுது போனாரு லோகர்ல பார்த்தா பேசி பே மோதா பேட்டா அசல சொன்னா மோதா பேட்டா எப்படி போய் மோத்தானாரு கேக்குறமா இல்லையா எப்படி மோத்தானாரு அல்ல மோத்தாக்கிட்டான் அல்ல மோத்தாக்கிட்டான் நான் மரசால ஓதிட்டு இருக்கும் பொழுது பூந்தமல்லி ஓதிட்டு இருக்கும் மரசாக்கு ஏத்தாப்புல ஒரு வீடு அங்க ஒருத்தர் வந்து நல்ல வாடசடமான பையன் நல்ல இளம் வயசு பையன் முஸ்லீம் இந்து பையன் அவன் அடிக்கடி மரசாக்கெல்லாம் வருவான் வந்து எல்லா மாணவர்களும் பேசிட்டு இருப்பான் மாட்டிக்க அப்ப அந்த அம்மா கூட உங்க அல்லா சாமி கூட என் பையனை காப்பாத்தலே பாய் அப்படின்னாங்க அல்லா தான் சாவடிச்சாரு எப்படி காப்பாத்துவாரு அப்ப என்ன அந்த நம்பிக்கை வந்து அல்லா தான் மரணிக்க செய்தான் அல்லா நான் தான் உயிர் பிரிஞ்சிச்சு நாம நினைக்கிறோம் லோகர்ல பாத்திர அசல்ல காண்டா எப்படி மோத்தானாரு எப்படி மோத்தாய காண முடியும் இப்படிதான் மோத்தானாரு அப்ப இருந்தாங்க அல்லா நாடினால் தான் எந்த ஒரு காரியம் நடக்கும் அல்லா நாடாமல் எந்த காரியம் நடக்காது அல்லாஹ் நாட்டபடி வல்கதிர் கைரிகி வ ஷர்ரி மினல்லாஹி தஆலா ஈமானுடைய ஒரு முக்கியமான அம்சம் நன்மையா இருந்தாலும் தீமையா இருந்தாலும் அது அல்லாஹ் நாட்டபடியே நடக்கிறது என்று நம்புவது அத ரசூலுல்லாஹி செஞ்சாங்க இந்த நம்பிக்கை போயிடுச்சுங்களே இந்த நம்பிக்கை போயிடுச்சுடா சகோதரர்களே அங்க குஃப்ர் தளிர் விடுக்க ஆரம்பிச்சிருது தூய் விட ஆரம்பிக்குது அது கொஞ்சம் கூடி 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 கடைசியில் என்ன ஆயிடும் ஒட்டுமொத்தமாவே அல்லாஹ் நிராகரிக்க நிலைமை ஏற்படுறோம் கடைசியில் என்ன ஆயிடும் அந்த குஃப்ர் மீறி மீறி போய்தான் கடைசியில தான் அருமை பெருமையா வளர்த்த புள்ள 10 வருஷம் 15 வருஷம் தவம் கடந்து அல்லாட துவா செஞ்சு பல தரகாக்கு போய் பாவாட்ட கேட்டு தங்கள்கிட்ட கேட்டு சீரிட்ட கேட்டு முறியதை கேட்டு பெத்த புள்ள மோதா போச்சுடா அல்லாஹ் உனக்கு கண் இல்லையா உனக்கு இறக்கமே இல்லையா கேக்குறாங்களா இல்லையா என்ன காரணம் குஃப்ருடைய உச்சகட்டம் குஃப்ருடைய உச்சகட்டம் இங்க தனக்கு பிள்ளை கிடைச்ச உடனே இது அல்லாஹ் தான் கொடுத்தான் நினைக்கிறது இந்த பிள்ளை ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் எப்போ எடுத்துப்பான் இந்த நம்பிக்கை இருக்கிறது இல்ல தான் பிள்ளை தான் பிள்ளை தான் வளர்க்கணும் தான் பார்க்கணும் கடைசியா தனக்கு பிரியமான ஒரு பொருள் தன்னை விட்டு போன உடனே யார திட்ட ஆரம்பிச்சிடறான் அல்லாவே திட்ட ஆரம்பிச்சிடறான் குஃப்ருடைய உச்சகட்டம் சோர் எதுக்காண்டி சொல்றோம் அப்படின்னு சொன்னா நம்ம இந்த ஒரு நம்பிக்கை வரணும் அல்லாஹ் நாடினால்தான் உலகத்துல எந்த ஒரு காரியம் நடக்கும் சொல்லி ஹயர் அந்த மக்கள் என்ன பண்ணாங்க சொன்னா மூணு மாலை அதாவது 3 வருஷமா மழை இல்ல அப்ப அவனுடைய வளமை என்ன அப்படின்னு சொன்னா ஒரு கஷ்டான வரமா உன்னை அல்லாஹ் திருப்பி போக ஆரம்பிச்சுவான் அந்த அடிப்படையில அல்லாட்ட போய் கேட்கணும் ஆனா இவனுக்கே ஒரு உறுத்தல் என்னன்னு சொன்னா இவ்வளவு நாளும் அல்லாட்ட போல இப்ப போய் அல்லாட்ட போய் எப்படி கேக்குறது அதனால வேற யாரையாவது கூட்டிட்டு போலாம் அல்லாட்ட இவ்வளவு அல்லாஹ் மறுத்தான்ல ஏன்னா இந்த சிந்தனை நம்மகிட்ட இருக்குது அவங்ககிட்ட மட்டும் நம்மகிட்ட இருக்குது இவன் பள்ளியாசம் தொலை வராதனால ஏதாவது பிரச்சனை வந்து என்ன பண்றான் அல்லாடத்துக்கு இவ்வளவு நாளா தொழுதே போல இப்ப போய் அல்லாட அஜித்து அஜித் எனக்காண்டி அவரும் அல்லாஹ் ரொம்ப பக்கத்துல உட்காந்துருக்கிறவரு அஞ்சலே பள்ளியில இருக்காருல்ல ஆனா அல்லாஹ் ரொம்ப பக்கத்துல உள்ளவரு ஆனா அஜித் ராஜா நீங்க துவா செய்யுங்க நீங்க கேளுங்க நான் இவ்வளவு நாளா இப்ப பள்ளிக்கே வரல அல்லாஹ் எங்களுக்கு கோபமா இருப்பான் அதனால என்ன விட்டுருங்க நாங்க நீங்க கேளுங்க அப்ப ஏன் ஒரு 3வது ஒரு புரோக்கர் தேடுறோம் அப்படின்னு சொன்னா நமக்கும் அல்லாஹ்க்கு மத்தியில இடைவெளி குறைஞ்சு போயிட்டதுனால அங்க 3வது ஒரு புரோக்கர் தேடுறோம் நீங்க கேளுங்க அல்லாட்ட எங்களுக்கா நீங்க அல்லாட கேளுங்க அது உயிரோட கேட்கலாம் சரி அது மூத்தானோட கேட்டாலும் சரி எதிர்த்தா சொன்ன சகோதரர்களே இந்த நிலைமை அந்த மக்கள் இருந்துச்சு இவ்வளவு காலமா அல்லாஹ் மறுத்துட்டான்
தூதலிஸ்லாம் எவ்வளவு சொன்னாங்க அல்லாஹ் ஏத்துக்கல ஏத்துங்க ஏத்துக்க தயாரா இல்ல இப்ப 3 வருஷம் பஞ்சவன போய் எப்படி அல்லாஹ்ட போறது அதனால என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அந்த ஆது கூட்டத்திலே ரொம்ப பெரிய தக்வாதாரின் என்று சொல்லப்படக்கூடிய அவங்களுடைய சாமியார் ஒருத்தர் அவங்களுடைய சாமியார் ஒருத்தர் அவர் பேர் என்ன அப்படின்னு சொன்னா முஆவியா இப்னு பக்கர் முஆவியா இப்னு பக்கர் அந்த முஆவியா இப்னு பக்கர் என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய சாமியார் இடத்துல போய் சாமியார் இடத்துல போய் சாமியாரே சாமியாரே எங்களுக்கான நீங்க ஆண்டவன்ட்ட வேண்டும் ஆண்டவன்ட்ட கேளுங்க அல்லாஹ்ட்ட இல்ல ஆண்டவன்ட்ட ஆனா ஆண்டவங்கிறது வேற அல்லாஹ்ங்கிறது வேற அப்படிதானே இல்லையா ஏன் அதுல சந்தேகம் உண்டா ஆண்டவங்கிறது வேற அல்லாஹ்ங்கிறது வேற இல்ல ரெண்டு ஒண்ணா வேற வேறயா ஒண்ணுதானா குழப்பம் வந்துருச்சு நீங்களே சொல்லுங்க ஹஸ்ரத் ஆண்டவங்கிறது வேற அல்லாஹ்ங்கிறது வேறங்க நம்ம ஒண்ணுதான் இல்ல வேற வேற ஒண்ணுதான் இல்ல ஒண்ணுதான் இல்ல ரெண்டு தான் இல்ல ஆண்டவங்கிறது வேற அல்லாஹ்ங்கிறது நம்ம சொல்றோம் பாருங்க ஆண்டவன் பாத்துப்போம் ஆண்டவன் தான் ஆண்டவன்னா ஆண்டு முடிச்சவன் அல்லாஹ் இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்கா இமேல் ஆளுவான் ஆண்டவனா என்ன அர்த்தம் ஆண்டு முடிச்சவன் அதான் ஆண்டவங்க பேர் எதுக்கு வந்துச்சுன்னு சொன்னா மன்னர்கள் ஆட்சியாளர்கள் மன்னர்கள் நல்ல மன்னர்களா இருந்தா அவங்கள வணங்குற மக்கள் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்து காலத்து கலாச்சாரத்துல அரசர்களை தான் ஒரு காலத்துல கடவுளா வணங்குனாங்க கோவில்ங்கிறாங்களே கோவில்னால என்ன அர்த்தம் கோ பிளஸ் இல் கோன்னா மன்னன் கோன்னா எங்க தமிழ்ல மன்னன் அவனுடைய இல்லம் தான் கோவில் அதான் மன்னன் வசிக்கக்கூடிய இல்லத்தை தான் கோவிலா வணங்க ஆரம்பிச்சாங்க அப்ப அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க தங்களை ஆண்ட மன்னனை கடவுளா வணங்க ஆரம்பிச்சனால அந்த மன்னனுக்கு என்ன பேர் வச்சாங்க ஆண்டவன் பேர் வச்சாங்க இன்னைக்கு நம்மளும் பைத்தியத்தனமா ஆண்டவன் இருக்கிறான் ஆண்டவன் பார்த்துப்பான் ஆண்டவன் போவான் அண்ணன் போயிட்டா அப்புறம் என்ன எங்க இருந்து போவான் அல்ல ஆண்டவன் ஆண்டவன் போயிட்டான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆண்டவன் அல்ல ஆண்டு கொண்டிருப்பவன் இனிமேல கியாமத்து நாள் வரை இல்ல இனி காலாகாலத்துக்கும் ஆள்பவன் அப்ப அப்புறம் அப்புறம் ஆளுமீனே ஆண்டவன் சொல்றது சரி கிடையாது இறைவன் சொல்லுவான் சில பேர் இறைவன் அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்றது சரி கிடையாது கடவுள் சொல்றது சரி கிடையாது ஹுதான் சொல்றது சரி கிடையாது அல்லாஹ் அல்லாஹ் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய திருநாமம் அல்லாஹ் மட்டும்தான் அந்த அல்லாஹ்வுக்கு இணையான பெயராக ஆண்டவன்கிற பெயரையோ இறைவன்கிற பெயரையோ கடவுள்ங்கிற பெயரையோ ஹுதாங்கிற பெயரையோ காடுங்கிற பெயரையோ எந்த பெயரை பயன்படுத்தினாலும் அது அல்லாஹ்ங்கிற பெயருக்கு ஒருபோதும் ஈடாக முடியாது எப்படி அல்லாஹ்வுக்கு இணை எது கிடையாதோ அதே மாதிரி அல்லாஹ்வுடைய பெயருக்கும் இணை எது கிடையாது அதனால அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லுமே தவிர எப்படி சொல்லக்கூடாதுங்க ஆண்டவன் சொல்ல நம்மகிட்ட பெரிய ஒரு தவறான போக்கு இருக்குது ஆண்டவன் 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 சொல்றோம் ஆண்டவன் என்பது அல்லாஹ்ங்கிற வார்த்தையை குறிக்கவே குறிக்காது அல்லாஹ் என்ற வார்த்தையை ஒருபோதும் ஆண்டவன் வார்த்தை இணையாக முடியாது ரெண்டு ஒன்னால இருக்க முடியாது அல்லாஹ் அல்லாஹ் தான் ஆண்டவன் ஆண்டவன் தான் சொல்ல விளங்கிச்சா புரிஞ்சா இந்த மக்கள் என்ன பண்றாங்க தங்களுடைய ஆண்டவன்ட்ட கேட்கும்படி போய் கேட்கிறாங்க யார்கிட்ட அந்த முஆவியா பின் பக்கர் என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய சாமியார்ட்ட சொல்றாங்க நீங்க கடவுள்கிட்ட கேளுங்க 3 வருஷமா கடுமையான பஞ்சம் தாழ முடியல அதனால கேளுங்கன்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்றாரு சரி அப்படியா வந்துட்டீங்க என்னுடைய ஆசிரமத்துக்கு வந்துட்டீங்க நீங்க ஒரு மாசத்துக்கு இங்க விருந்தாளிகளா தங்கி வச்சு விருந்தாளியா தங்க வைக்கிறாரு இந்த மக்கள் என்ன பண்றாங்க 70 பேர் போறாங்க எங்க இருந்து ஆடு கூட்ட தரவே 70 பேர் போறாங்க அங்க போய் அங்க தங்கி இருந்து விருந்தாளியா ஒரு மாசம் தங்கி இருந்தா ஒரே குடி கூத்தி பொம்பளை ஆட்டம் பாட்டம் ஜாம் ஜாம் நடக்குது ஆசிரமம்ல நடக்கணும் என்ன எல்லாம் ஜாம் ஜாம் நடந்துட்டு அந்த 70 மக்களும் ஜாலியா சந்தோஷமா ஒரே கூடி ஹதீஸ்ல வருது நல்ல ஒரு மாசம் பூரா சாராயம் குடிச்சாங்க இரண்டு பெண்களை வச்சு நடனமாட விட்டு ரசிச்சாங்க கழிச்சாங்க விபச்சாரம் செஞ்சாங்க ஒரு மாசம் நல்ல ஜாலியா இருக்கிறாங்க இருந்து முடிச்சவரை இதுக்கப்புறம் விதுவாசி என்ன நடக்கும் என்னங்க இதுக்கப்புறம் விதுவாசி எப்படி நடக்கும் அல்லாஹ் நடத்தி காட்டினா பாருங்க ஏன் சொன்னா துவா கபுலாக வேண்டும் என்றால் முதல் நிபந்தனை தெரியுமா பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல வருது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உஹது போர்ல ஷஹீதான ஒரு சகோதரிய தாயார் வந்து கேக்குறாங்க யா ரசூலுல்லாஹ் என் மகனுக்கு அல்லாஹ் நல்ல அந்தஸ்து கொடுக்கட்டும் துவா செய்யுங்க என் மகனுக்காண்டி அல்லாஹ் நல்ல அந்தஸ்து கொடுக்கட்டும் துவா செய்யுங்க யார் கேட்டது ஒரு சகோதரிய தாயார் வந்து கேட்டாங்க நீங்க நம்ம யாராவது கூட்டு போய் எங்கயா மூத்தடைஞ்சுங்க பாவி எனக்கு என் மகனை கூட்டு போய் சாவடிச்சிட்டியா நியாயமா கேட்பாங்களா இல்லையா என் மகனை கூட்டு போய் சாவடிச்சிட்டியே ஆனா அந்த சகோதரிய தாயார் ரசூலுல்லாஹி யார சொல்லலாம் அல்லாஹ் தீனுக்காக வேண்டிய மகன் சஹீத் ஆயிட்டான் அவனுக்காண்டி அல்லாஹ் துவா செய்யுங்கன்னு சொன்ன உடனே புகாரியோட ஹதீஸ்ல வருது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் வது செய்றாங்க வது செஞ்சுட்டு வந்து கையேந்தி ரப்பல் ஆலமீனே அந்த சஹாபியோட பேர் சொல்ற ஞாபகம் இல்ல புகாரியோட ஹதீஸ் இருக்குது யா அல்லாஹ் அந்த சஹாபியோட பேர் சொல்லி அவருக்கு சொர்க்கத்துல உயர்ந்த அந்தஸ்தி தருவாயா சொல்லி வது செஞ்சுட்டு வந்து அந்த மனிதருக்காண்டி துவா செய்யறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப துவா கபூலாகணும்னு சொன்னா அதுக்குன்னு சில நிபந்தனைகள் இருக்குது ஒதுவோடு வந்து கேட்கணும் அதே நேரத்தில் ஏதாவது தர்மங்கள் செஞ்சுட்டு அல்லாஹ் கேட்கணும் அல்லாஹ் சந்தோஷப்படுத்தணும் அல்லாஹ் வந்து என்ன பண்ண சந்தோஷப்படுத்தணும் அல்லாஹ் பிடித்தமான காரியம் செய்யணும் அதனாலதான் பெருமானா சொல்லலாம் சொன்னாங்க ஒலி சாய் நி துவா முஸ்தஜாபத்து இந்த பித்தர் ஒரு நோன்பாளி பகல் முழுவதும் நோன்பிருந்து அல்லாஹுக்கா பசித்திருந்து அல்லாஹுக்கா தாயித்திருந்து அல்லாஹ் குசும் அடிச்சுட்டு அவர் நோம்பு திறக்கிற நேரத்தை துவா செய்யற பாருங்க அந்த துவா நேர அல்லாட்ட போகுது ரசூலுல்லாஹி சொல்றாங்க எந்த தடையும் கிடையாது உடனே கபூலாக அந்த துவா அல்லாட்ட
அப்ப அதே மாதிரி அவர் ஹஜ்ஜ பத்தி ரசூலுல்லாஹி சொன்னாங்க ஒரு ஹாஜி தன்னுடைய பணத்தை செலவழிச்சு தன்னுடைய உடலை செலவழிச்சு உடல் சக்தியை செலவழிச்சு அல்லாஹ்வுக்காக வேண்டி பயணம் மேற்கொண்டு சிரம மேற்கொண்டு யாரா மணிஞ்சு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் இத வந்து விட்டேன் ரப்பல் ஆலமீனே உன்னுடைய சன்னிதானத்துல வந்து விட்டேன்னு சொல்லி அல்லாஹ் சந்திக்கிறதுக்காக கஷ்டம் எடுத்து போய் அல்லாஹ் சந்தோஷப்படுத்தி அங்க போய் முதல் முதல்ல காபத்துல பார்க்கும்போது அவர் என்ன துவா கேக்குறா அந்த துவா ரப்பல் ஆலமீன் கபூல் செய்யறான் அப்ப அல்லாஹ் நம்முடைய துவா கபூல் ஆகணும்னு சொன்னா அதுக்கு முன்னாடி என்ன நடக்கணும் அங்க என்ன நடக்கணும் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய சில காரியங்கள் அதான் ரசூலுல்லாஹி சொன்னாங்க மக்கள் எல்லாம் தூங்கும் பொழுது உன்னாஸ் நியாமன் மக்கள் எல்லாம் தூங்கும் பொழுது ஒரு மனிதர் இரவிலே எழுந்திருந்து தஹஜ்ஜுத் தொழுவாரேனால் அல்லாஹ் அவரை பார்த்து சந்தோஷப்படுவான் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க அந்த நேரத்திலே அந்த தஹஜ்ஜுத் தொழுது அல்லாஹ்வை திருப்திப்படுத்தி சந்தோஷப்படுத்தி அதற்கு பிறகு கேட்ட துவாவுக்கு எந்த விதமான தடை இல்லைன்னு சொல்றாங்க அப்போ முதல்ல நம்ம துவா கபூல் ஆகணும் என்ன சகோதரர்களே ஒரு நல்ல சந்தோஷமான அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய காரியம் செய்யணும் ஒரு தர்மம் செய்யணும் கொஞ்சம் தொழுவணும் அல்ல நோன்பு வைக்கணும் ஏதாவது நல்ல அமல் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான காரியம் செஞ்சுட்டு எந்த பிரச்சனையா இருக்கட்டும் ஒரு சாதாரண நாள் நம்ம நாள்ல விட்டுருங்க மற்ற நாள்ல ஏதாவது ஒரு கஷ்டம் பிரச்சனை ஒரு நசிலான நோன்பு வைங்க நோன்பு தரக்கிற நேரத்தில் உருக்கம் அல்லாட துவா செய்யுங்க நிச்சயமா ரப்பல் ஆலமீன் பிரச்சனை தீர்த்து வைக்கிறா இல்லையா பாருங்க ரப்பல் ஆலமீன் தீர்த்து வைப்பான் ஆனா சகோதரர் நமக்கு ரப்பல் ஆலமீன் இவ்வளவு அழகான தீர்வுலாம் சொல்லி இருக்கும் பொழுது நம்ம அந்த தீர்வு பக்கம் போறதே இல்லைங்க அந்த தீர்வு நம்ம போறதே இல்லை வேற என்ன வழி எந்த அதிகாரியை போய் பார்க்கலாம் எந்த ஆபீசரை பார்க்கலாம் எம்எல்ஏக்கு தெரிஞ்ச ஆள் யாரு எம்பிக்கு தெரிஞ்ச ஆள் யாரு எந்த மினிஸ்டரை பிடிக்கலாம் ரப்பல் ஆலமீன் மினிஸ்டருக்கெல்லாம் பெரிய மினிஸ்டர் நமக்கு தெரிஞ்சவன் அவனை பத்தி நமக்கு கவலைப்படுறது இல்லை நான் பாக்கிறோமா இல்லையா ஒரு மினிஸ்டர் தெரிஞ்சுட்டா நான் யார் தெரியுமா இந்த மினிஸ்டர் எனக்கு தெரியுமாக்கோ இந்த மந்திரி எனக்கு தெரியுமாக்கோ நைட் சொல்லுவார் காலையில மந்திரி எந்திரி ஆயிடுவாரு தெரியுது எல்லாம் அழைத்த ரப்பல் ஆலமீன் பவர் நமக்கு தெரியல அதனால பண்றதுல ஒரு மந்திரியை தெரியுங்கிறோம் ஒரு எம்பி தெரியுங்கிறோம் எனக்கு அல்லாஹ் தெரியும் எத்தனை பேர் சொல்றோம் சகோதரர்களே இதைத்தான் ரப்பல் ஆலமீன் நாம் அவனை சந்தோஷப்படுத்தி குளிர்வித்து விட்டு மகிழ்ச்சி படுத்தி விட்டு அதற்கு பிறகு துவா கேளுங்க ரப்பல் ஆலமீன் நிச்சயமான துவாக்களை கேட்பான் ஆனா அந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு மாசம் பூரா ஒரே குடி ஒரே கூத்தாட்டம் ஒரே பொம்பளை எல்லாம் சந்தோஷமா இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த முஆவியா பின் பக்கர் என்ன பண்றாரு அதுக்கப்புறம் கேக்குறாரு எதுக்குப்பா வந்து கேக்குறாரு ஆசிரமத்துக்கு வந்து முதல்ல குடுத்துறாரு கொடுக்க வேண்டியது அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு கேக்குறாரு எதுக்குப்பா வந்தீங்கன்னு கேக்குறாரு அப்ப அவங்க சொல்றாங்க மறந்து போச்சு அதை பார்த்து மறந்து போச்சு மக்கள் அங்க வறுமையில இருக்கிறாங்க பஞ்சத்துல இருக்கிறாங்க மூணு வருஷமா மழையே பெய்யல எதுக்கு வந்தங்கிறே மறந்துட்டானுங்க இங்க பாக்குறதெல்லாம் பார்த்த உடனே அங்க எல்லாத்தையும் மறந்தாச்சு அவர் கேட்கறாங்க எதுக்குப்பா வந்தீங்க ஒரு மாசம் ஆச்சு பண்ண அப்பதான் எங்களுக்கு ஞாபகம் வருது ஆஹா நம்ம வந்து நோக்கமே வேற இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்றாங்க இல்ல இல்ல நாங்க இந்த மாதிரி ஒரு இது காட்டி வந்தோம் மக்கள் எல்லாம் கடமையான பஞ்சத்துல இருக்கிறாங்க நீங்க எப்படியாவது கடவுளுக்கு ரொம்ப நெருக்கமான ஆளு கடவுளுக்கே ரொம்ப நெருக்கமான ஆளு எப்படியா கடவுள்கிட்ட பேசி கீச்சு கொஞ்சம் மலையை கொண்டு விட்டுருங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனுஷன் என்ன பண்றாரு அல்லாட்ட கேக்குறாரு யாரு அந்த மாவியாவின் பக்கர் என்று சொல்லக்கூடிய மனுஷன் அல்லாட்ட கேக்குறாரு யாருலாம் இந்த மக்கள் கடுமையான பஞ்சத்துல இருக்கிறாங்க நீ அவங்களுக்கு உதவி செய்ய அல்லாம கேட்ட உடனே அல்லா ரொம்ப என்ன பண்ணானா மூணு மேகங்கள் அனுப்புறான் அதிசல வருது திருமதி அதிசல வருது மூன்று மேகங்களை ரப்பல் ஆலமீன் அனுப்புறான் மூன்று மேகங்களை அனுப்பின உடனே அந்த மேகங்களை அனுப்பப்பட்ட பிறகு ஒரு மலக்கு வந்து அவர்கிட்ட கேட்கலாம் இந்த மூன்று மேகம் ஒன்னு கருப்பான மேகம் இன்னொன்னு சிவப்பான மேகம் இன்னொன்னு வெள்ள மேகம் இந்த மூன்று மேகத்துல எந்த மேகம் உனக்கு வேணும் கேள்வி அந்த மேகத்தை அனுப்புறோம் அப்படின்றான் இவர் பார்த்தாரு சிவப்பான மேகம் வெள்ள மேகம் தான் வேணும் கருப்பான மேகம் தான் மலை இருக்கும் மலை எந்த மேகத்துல தான் இருக்கும் அங்கே என்ன பண்ண யாருலாம் சாம்பலும் நெருப்புமாக இறங்கியது ஹதீஸ்ல வருது இவன் கருப்பை பார்த்து என்ன நினைச்சிருந்தான் தண்ணி நினைச்சுக்கிட்டான் ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நினைச்சிருந்தா சாம்பலுடன் கூடிய நெருப்பை அந்த மேகத்திலிருந்து இறக்கி வைத்து அதோடு சேர்ந்து இந்த புயல் காற்றையும் அடிக்க வச்சு இந்த புயல் காற்று என்னாச்சு இவர்களை அப்படியே உயரமான இந்த மக்களை அப்படியே தூக்கி தலையில அடிச்சு சாகடிச்சு இந்த மக்கள் கொல்லப்பட்டார்கள் ஆனா ரப்பல் ஆலமீன் அவ்வளவு அதாபிலையும் அவ்வளவு கண்டிஷன் வேதனையிலையும் அதற்கு ஹூத் அலை இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களுக்கும் ஹூத் அலை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கும் ரப்பல் ஆலமீன் ஒரு சின்ன இம்மியல கஷ்டம் கூட கொடுக்கல
அவள் ஈமான் கொண்ட மூமின்களுக்கு ரப்பல் ஆலமீன் எந்த கஷ்டத்தையும் கொடுவே வேதனை அல்லாஹ்வுடைய வேதனை இறங்குது அந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹூது கூட்டத்தை ஒரு பிரயாணத்துல போகும் பொழுது ஹூது கூட்டத்தில் வசித்த இடத்துக்கு போகும்போது சொல்றாங்க இந்த இடத்த உடனே கடந்து வேகமா போயிடுங்க நீ நிக்காதீங்க அல்லாஹ்வுடைய அதாப் இறங்குற இடம் இது அல்லாஹ்வுடைய அதாப் இறங்குற இடத்துல நிக்காதீங்க வேகமா போயிடுங்க சஹாபாக்கள் கேக்குறாங்க யாரா சொல்றாங்க அங்க இருக்கிற கிணத்துல தண்ணி கூட குடிக்காதீங்கன்றாங்க அங்க இருக்கிற கிணத்துல தண்ணி கூட குடிக்காது அல்லாஹ்வுடைய அதாப் இறங்குற தண்ணி அந்த தண்ணியை குடிக்காதீங்கறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரர்களே அப்படிப்பட்ட அதாவது ரப்பல் ஆலமீன் அந்த ஹூது மக்களுக்கு என்ன அல்லாஹ் சொல்றான் இன்னா அர்சல்னா அலைஹிம் ரீஹன் சரசரன் ஃபீ யௌமின் நஹஸின் முஸ்தமிர் ஒரு ஆயத்துல அல்லாஹ் சொல்றான் நாம் அந்த மக்களுக்கு கடுமையான புயல் காற்றை பேய் காற்றை அனுப்பி வைத்தோம் ஃபீ யௌமின் நஹஸின் முஸ்தமிர் தொடர்படியான அந்த மூதேவி பிடித்த நாளிலே என்ன சொல்றான் தொடர்படியான மூதேவி பிடித்த அந்த நாளிலே நஹஸ்னாக மூதேவித்தனம் இன்னைக்கு நம்ம பீடைங்கிறோம்ல பீடை பீடை சொல்றோமா தமிழ்ல புதன்கிழமை ஒரு புதன்கிழமையுடைய பகலிலே ஆரம்பித்து அடுத்த புதன்கிழமை பகல்ல முடிக்கிறான் ஒரு புதன்கிழமை பகல்ல ஆரம்பிச்சு அடுத்த புதன்கிழமை பகல்ல முடிக்கிறான் ஒரு வாரம் அதாவது இரவு எட்டு பகல்கள் அல்லாஹ்வுடைய அதாப் வந்துச்சுன்னு சொல்லி ஹதீஸ்ல வருது இத வச்ச உடனே பெண்கள்கிட்ட ஒரு வழக்கு நஹஸ்ன்னு சொல்லுவா கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்படுது இல்லையா பெண்கள்கிட்ட ஒரு வழக்கு இந்த பேச்சு புழக்கம் உண்டு குரான்ல இந்த நஹஸ்ன்னு வர்ற வார்த்தை பெண்கள்கிட்ட உண்டு ஐயா அது நஹஸாச்சே நஹஸ்ன்னு சொன்னா அது பீட பிடிச்ச நாள் அந்த நாள் பீட பிடிச்ச நாளுங்கிறத அது நாஸ்த நாள் ஆச்சு இந்த கால நேரம் பாக்குறவங்க ராகு கால எமகண்டம் பலாய் முசிபத்து எல்லாம் பாக்குறாங்களே அந்த முசிபத்து பேர் தான் என்ன சொன்னா நஹஸ் அப்படிங்கிறது நஹஸ் சொன்னா அது பீட நர்த்தமா ஆனா அந்த நாள் பீட பிடிச்ச நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பெண்களோட பழக்கம் உண்டு சகோதரர்களே இத வச்சு என்ன பண்ணாங்கன்னா ஒரு புதன்கிழமை ஆரம்பிச்சு அடுத்த புதன்கிழமை வரலும் இந்த நஹஸ் வந்ததுனால இந்த பீட வந்ததுனால நம்மளும் என்ன பண்ணாங்க அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காடி நமக்கு அந்த மாதிரி அதாபம் வரக்கிறதுக்காண்டி இவங்களும் என்ன பண்ணாங்க ஒரு புதன்கிழமை கண்டுபிடிச்சு என்ன பண்ணாங்க அதுக்கு பேர் ஒடுக்கத்து புதன்னு பேர் வச்சாங்க ஒடுக்கத்துனா அதான் அர்த்தம் ஒடுக்கத்தான் அந்த நஹஸ் அர்த்தம் பீட அர்த்தம் ஒடுக்கத்து அப்படின்னு சொன்னா பீட அர்த்தம் இவங்க என்ன பேர் வச்சாங்க அதுக்கு ஒடுக்கத்து புதன் அப்படின்னு பேர் வச்சாங்க உடனே உறுதலாக பேர் வச்சாங்க ஆஹிரி சார் சம்பா உறுதலாக பேர் என்ன ஆஹிரி சார் சம்பா சஃபர் மாசத்திலே கடைசி சஃபர் மாசம் வந்து ரொம்ப பீடமான பீடையான மாசமா அந்த பீட மாசத்திலே கடைசியில தான் வந்து இந்த மக்களுக்கு அதாபம் இறங்கிட்டான் அதனால இதுக்கு பேர் என்ன நம்ம தமிழ் முஸ்லீம்கள் ஒடுக்கிறது போதன் உருது முஸ்லீம்கள் ஆகிற ஏன்னா தப்பான விஷயங்கள் நம்ம பிரிஞ்சிருக்கிறதே இல்லை எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவோம் சரியான விஷயங்கள் பிரிஞ்சு சண்டை பண்ணிக்கிறது சரியான விஷயங்கள்ல நீங்க தனி நாங்க தனிக்கிறது தப்பான விஷயம் நம்ம ஒண்ணு சேர்றதுக்கு கவலையே படுறது இல்லை நீ ஒடுக்கிறது புதன் வச்சு நான் ஆகிரி சார் சபா பேரை மட்டும் மாத்திக்கிறேன் ஆனா எல்லாரும் ஒரே நாள் தான் ஏன்னா சஃபர் மாசத்திலே கடைசி புதன்கிழமை அது ஒரு பீட பிடிச்ச நாள் ஏன்னு சொன்னா ஆது கூட்டத்தில் இருக்க அந்த புதன்கிழமை தான் அதாபி இறங்கிச்சு அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணணுமா அந்த ஒடுக்கத்து புதன் அன்னைக்கு பாத்தியா ஓதி கொழுக்கட்டா வச்சு ஆனா அவன் பாத்தியா வந்தா அவனும்ல ஒரு பாத்தியா ஓதி கொழுக்கட்டா வச்சு என்னென்ன பண்ணி சாப்பிடணுமா இது இங்க அங்க என்னன்னு சொன்னா கடற்கரை கேபி பீச்ல போய் புள்ள மீச்சிட்டு வந்துடணுமா பச்சை பசையல் புள்ள மீச்சிட்டு வந்துட்டா அந்த நகசு அந்த பீட அந்த மூதேவித்தனம் எல்லாத்தையும் விட்டு வந்துடலாம் ஒட்டுமொத்த மூதேவித்தனத்தை இவங்க உள்ள வச்சிருக்கலாம் ஒட்டுமொத்த மூதேவித்தனத்தையும் எல்லா ஹராமும் உண்டு தொழுகை கிடையாது விவாதத்தில் ஹராமான வியாபாரம் உண்டு ஹராமான பார்வை உண்டு ஹராமான பேச்சு உண்டு ஹராமான செயல் உண்டு இப்படிப்பட்ட எல்லா பீடையும் எல்லா மூதேவித்தனத்தையும் இவங்களும் வச்சுக்கிட்டு புள்ள மீச்சிட்டு வந்து ஓடி போயிருமா எவ்வளவு பைத்தியக்காரன் பாருங்களா எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரத்துக்கும் பி மில்லத்தின் பைலா உங்களை வெள்ளை விலையென்ற மார்க்கத்தில் விட்டு செல்கின்றேன் வெள்ளை விலையென்ற பளிச்சென்ற மார்க்கத்தில் விட்டு செல்கிறேன் அவ்வளவு அற்புதமான அறிவுபூர்வமான மார்க்கத்தை வச்சுக்கிட்டு எப்படிப்பட்ட மூட நம்பிக்கையை பாத்தீங்களா சகோதரர்களே ஆகவே அந்த ஆது கூட்டத்தினருக்கு வந்த நகத்துக்கும் இந்த நமக்கு இருக்கிற நகத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது இது நம்மளா ஏற்படுத்திக்கிட்டது ரப்பல் ஆலமீன் சொல்றான் ஏழு இரவு எட்டு பகல் அவர்களுக்கு முதலித்தனமான நாட்களிலே அல்லாஹ் தொடர்படியான காற்றை பேய் காற்றை அனுப்பி வைத்தான் சொல்றான் அதை பெருமானா சொல்லாங்க ஒரு புதன்கிழமையில ஆரம்பிச்சு மறு புதன்கிழமை வரை இந்த ஆது கூட்டத்தினருக்கு அதாவது இறங்கிச்சு அப்படின்னு சொல்றாங்க இப்படி சகோதரர்களே அந்த கூட்டத்தினர் அவர்கள் சில பாவங்களின் காரணமாக புள்ளை துன்புறுத்தப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் ஆனா பெருமானா சொல்லலாம் சொல்றாங்க
நிசிர்த்து பிசபா உகிலிக்கத்து ஆதும் பித்தபூர் ரபுலாலின் எனக்கு தென்றல் காட்டின் மூலமாக என்னுடைய உம்மத்துக்கு உதவி செய்து விட்டான், ஆனால் ஆது கூட்டத்தினரை பேய் காட்டின் மூலமாக அழித்து விட்டான் சொல்றாங்க. அப்ப தென்றல் காட்டின் மூலமாக அந்த இதமான காட்டின் மூலமா ரபுலாலின் எங்களுடைய உம்மத்து உதவி செஞ்சிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு அந்த மாதிரி பேய் காத்தலாம் வருது இல்லை நம்மள்ட்ட, அப்படிதானே? மனுஷன் அப்படியே தலகீல மேல தூக்கிட்டு போய் அப்படியே பொத்துரு கீழே போட்டு சாவடிக்கிற மாதிரி பேய் காத்து தான் அடிக்குது அன்னைக்கு. என்னுடைய சமுதாயத்துக்கு ரபுலாலமீன் இதமான தென்றல் காட்டின் மூலமா உதவி செஞ்சுட்டான், ஆனா ஆது கூட்டத்தினர்கள் கடுமையான பேய் காட்டினால் அழிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொன்னான். இந்த நூல் சகோதரர்களே, அவ்வளவு வேகமா வீசின அந்த காத்து பெருமானா சொல்லலாம் சொல்றாங்க, அது ஒரு மோதிரத்தின் அளவுக்கு தான் திறக்கப்பட்டது. அந்த காத்து ஒரு மோதிரத்தை அளவு எவ்வளவு பேசிருக்குங்க? ஒரு மோதிரத்திற்கு அளவு எவ்வளவு பேசிருக்கோம்? ஒரு சின்ன ஓட்டை, ஒரு ஒரு இன்ச் ஓட்டை. அந்த ஒரு இன்ச் ஓட்டையில வந்து நல்லா திறந்து விட்டானா, அதுல வந்த காத்தே இவ்வளவு வேகமா இருந்துச்சான். சுபஹானல்லாஹ், பாருங்க, ரப்பலாலயம் நல்லா ஒட்டுமொத்த காத்தையும் அனுப்பியிருந்தாண்டா என்னங்க. அதனாலதான் சகோதரர்களே, ரப்பலாலயம் குரான்ல சொல்றான், அசீசும் துன்டிகாம், அல்லாஹ் எந்த அளவுக்கு இறக்கப்படுவான் அந்த அளவுக்கு இறக்கப்படுவான், எந்த அளவுக்கு உதவி செய்வான் அந்த அளவுக்கு உதவி செய்வான், எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பலாலயம் கருணை காட்டுவான் அந்த கருணை காட்டுவான், ஆனால் அதே அளவுக்கு பழிவாங்கவும் அல்லாஹ் தயங்க மாட்டான். அல்லாஹ் குரான்ல சொன்னான், அசீசும் துன்டிகாம், பழி வாங்குவதிலே அவனை விட மிகத்தவர் யாரும் கிடையாது. நல்லா பழி வாங்க முடிவு பண்ணி அவ்வளவுதான். பெருமானா சொல்லலாம் அதான் சொல்றாங்க, உமன் நூக்கிச அலக்க அல கேமத்தினால ரபுலாலமீன், ஒன்னு பெருசால அவன பழி வாங்க வேண்டாம், கொஞ்சம் அப்படி விசாரணையை கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆகிதான் வச்சுங்க, முடிஞ்சு போச்சு. ஹலாஸ் பெருமானா சொல்லலாம் ரொம்ப துவாசனம், அல்லாஹும் ஹாசிபினி ஹிஸாபை யஸீரா, யா அல்லாஹ் மறுமையில் என்னுடைய கேள்விகளுக்கு லேசாக்கு துவா செய்றாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, உமா தைசிரல் ஹிஸாபி யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், கேள்விகளுக்கு லேசாக்குனா என்ன அர்த்தம்னு கேட்கும்போது, அப்பதான் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேள்விகளுக்கு லேசா கேட்டாதான் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும். என்னப்பா என்ன பண்ண, எத்தனை வருஷம், 60 வருஷமா, சரி சரி என்னப்பா பண்ண, சரிப்பா ஓதிப்பா அப்படின்ட்டாண்டா, அல்ஹம்துலில்லாஹ். இல்லண்டா, 2003 வருஷம் நவம்பர் அக்டோபர் மாசம் தேதி என்னங்க, 30 தேதி இத்தனை மணிக்கு என்ன செஞ்ச, 10 மணிக்கு அல்லாஹ் மக்கா பண்ணல, 11 மணிக்கு பயான் கேட்டான், 11:30 மணிக்கு தப்பு செஞ்ச அல்லாஹ் அப்படின்டா மாட்டிப்போம். அவர் ரசூல் சொல்றாங்க, ஒமன் நூக்கிச யாருடைய விசாரணையை அல்லாஹ் திருப்பி திருப்பி கேட்க ஆரம்பித்தானோ ஹலக்க, அவன் அழிஞ்சு போயிடுவான். அவங்களுக்கு அந்த அதாவே எப்படி இருக்கணும் சொன்னா, ஒரு மோதிர சைஸ் தான் இருக்கணும் அந்த காற்றை, அதுவே இவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அல்லாஹ் அஜாஸ் நஹலின் ஹாவியா, அப்படியே வேரோடு பிடுங்கப்பட்ட ஈச்ச மரத்தை போன அந்த மக்கள் அப்படியே விழுந்து கிடந்தாங்களா, அழிஞ்சு கிடந்தாங்களா. சகோதரர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, கொஞ்சம் வேகமா காத்து வீசிட்டா கூட ரசூல் அப்படியே டென்ஷன் ஆயிடுவாங்களாம். இதுக்கெல்லாம் அல்லாஹ் என்ன வாக்குறுதி அளிச்சிருக்கான், நீங்கள் உயிரோடு இருக்கவே நான் அதாவது செய்ய மாட்டேன், அல்லாஹ் வாக்குறுதி. இதுதான் நபிசுல்லாஹிக்கு ஒரு பயம், ரப்பல் ஆலமீன் அதாவது எங்க ஆது கூட்டத்துக்கு இருக்கிற மாதிரி ஒரு காற்று இறக்கிடுவானோ. ஒரு முறை கருமையா கொஞ்சம் காத்து வீசுது, அதான் மேகம் திரண்டுகிட்டு வருது, மேகம் திரண்டுகிட்டு வருது, நல்ல கருமேகம் மழை பொழிகிற மாதிரி இருக்குது. நம்ம மெட்ராஸ்ல பொழிஞ்சா எவ்வளவு சந்தோஷப்படுறோம், அந்த அரபு மக்கள்கிட்ட பாலைவனத்துல பொழிஞ்சா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க, மக்கள் எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. ஆனா ரசூலுடைய முகம் அப்படி இருந்துடுது, அப்படியே பயந்த மாதிரி உட்காந்துருக்காங்க, டென்ஷனா உட்காந்துருக்காங்க, வீட்டுல இருந்து வெளியே போறாங்க, வெளியே இருந்து உள்ள வர்றாங்க, இப்படி நடக்கிறாங்க, குறுக்க நடக்கிறாங்க, நெடுக்க நடக்கிறாங்க, ஒரு மாதிரி பரபரப்போட இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, யார சொல்லலாம், மழை மேகம் தானே வந்திருக்குது, மக்கள் சந்தோஷத்தான பண்ணிட்டு இருக்காங்க, மழை புளிய போஞ்சலி, நீங்க ஏன் யார சொல்லலாம் இப்படி டென்ஷன்ல இருக்கிறீங்கன்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன ஆயிஷாவே, இந்த மேகத்தின் மூலமா ரப்பல் ஆலமீன் மழையைத்தான் கொடுக்க என்ன கேரண்டி இருக்குது, இப்படித்தான் ஒரு மேகம் வந்துச்சு அந்த மக்களுக்கு, அந்த மேகத்தை மங்கத்தில் இப்படிதான் மேகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய ஆயத்தை ஒளி காட்டுறாங்க. ஔரியத்தையும் அவர்களுடைய பள்ளத்தாக்குகளை நோக்கி மேகங்கள் நடந்து வருவதை அவர்கள் பார்த்தவுடன் காலும் அவர்கள் சொன்னார்கள், ஆதா ஆறு முன் திருநா, இது நமக்கு மழை தரக்கூடிய மேகம் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்கள் எந்த வேதனை எதிர்பார்த்தார்களோ அந்த வேதனை தான் அந்த மேகத்துக்குள் மறைஞ்சிருந்தது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, அதே வேதனை ஏன் இந்த மேகத்துக்குள்ள இருக்கக்கூடாது, மேகம் வந்தா மழைதான் புரிஞ்சதா நிபந்தனை இருக்குதா, நீ ஆள் கொடுத்துக்கிற ரப்பல் ஆலமீன் அதாவது இருக்கக்கூடாதா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா இடத்துல கேட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க, சகோதரர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருது, கொஞ்சம் மழை பெஞ்சாலும் உடனே பள்ளிவாசல் ஓடி போயிடுவாங்க, ஓடி போய் அல்லாட்ட துக்கு துவா செஞ்சு திக்ரு செஞ்சு தொழுது ரப்பல் ஆலமீனே எந்த வேதனையும் கொடுத்துறாது அப்படின்னு துவா செய்வாங்க. இன்னைக்கு நம்ம உலகமே இடிஞ்சு விழுந்தா கூட அங்க போய் எப்படி வேடிக்கை பார்க்கலாம் பார்ப்போமே தவிர, அல்லாட்ட போய் நம்ம கேட்போம், அல்லாட துவா செய்வோம், அந்த மாதிரி அதாவது நமக்கு வந்து நாம இருக்கு கேட்போம் என்று அந்த சிந்தனை நமக்கு வர்றதே இல்லை. சகோதரர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
நம்ம எல்லாருக்கும் உண்மை உண்மை என்று விளங்கி அதன் நடக்கக்கூடிய பாக்கிய தருவானாக. நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்ல பார்க்கும் பொழுது நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து பிரச்சாரம் செய்து பிற்காலத்தில் அந்த காஃபிர்கள் எல்லாம் அழிக்கப்பட்ட பிறகு சிறிது காலம் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வசிக்கிறாங்க. கடைசியில மரணமாகி அவங்களுடைய கபூர் யமன் தேசத்திலே அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். யமன் தேசத்திலே அதாவது அங்கதான் வசித்தாங்க. அரபு நாட்டுல யமன் அச்சனம் யமனுக்கு ஓமனுக்கு மத்தியில்தான் இந்த ஆடு கூட்டத்திலே வசித்து வந்தாங்க. அந்த பகுதியிலேயே அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி வரலாறுகள்ல காணப்படுது. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை குர்ஆன்ல 9 இடத்துல சொல்றான். 9 இடத்துல அதுவும் பெரிய பெரிய ஆயத்துக்கள்ல அரப்பகுது ஒரு பகுதி சொல்றான். ஹூதுன்னு சொல்லி தனி சட்டமே தனி சூறாவே எல்லாம் இறக்கிருக்கான். ஏன்னு சொன்னா அந்த நபியின் வரலாற்றிலிருந்து நான் படிப்பினை பெற்று வாழ வேண்டும் என்பதற்காக, அதிலே நான் படிப்பினை பெற்று சிந்தனை பெற்று தெளிவு பெற வேண்டும் என்பதற்காக நான் அடிக்கடி சொல்றது இந்த ஆயத்தை. அல்லாஹ் சொல்றான் கசத்தல்ல அல்லாஹ் யத்தஃபக்கரூன், நீங்கள் அந்த மக்களுக்கு நல்ல அழகான வரலாற்றை சொல்லுங்கள், அதன் மூலமா அவர்கள் சிந்தனை பெற்று உணர்வு பெறுவார்கள். ரபுல் ஆலமீன் சொல்றான் அப்படிப்பட்ட உணர்வை அல்லாஹ் எப்படிப்பட்ட படிப்பினை எப்படிப்பட்ட தக்குவா இந்த சம்பவங்களை கேட்டு நமக்கு வரும்னு அல்லாஹ் ஆசைப்படுறானோ அப்படிப்பட்ட படிப்பினைகளையும் அப்படிப்பட்ட தக்குவா ரபுல் ஆலமீன் நமக்குள் ஏற்படுத்தி தருவானாக. வாஹிரதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.